அனைவருக்கும் வணக்கம். வானவரார பவுண்டேஷன் நடத்தும் இந்த 38வது கூட்டத்தொடரில் வருகைபுரிந்த உங்கள் அனைவரையும் பவுண்டேஷன் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தொடரில் இதுவரை நடைபெற்றதில் எந்தவித சிக்கல்களும் இல்லாமல் நடைபெற்று சென்று கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக இந்த கூட்டத்தொடரில் பேசுவதற்காக ஏற்கனவே ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே அனுமதி அளித்த மதிப்புக்குரிய பேராசிரியர் துளசி ராமசாமி ஐயா அவர்கள் நேற்றைக்கு திடீரென்று உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார். அதனால் அவர் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதன் காரணமாக இந்த கூட்டத்தொடரை நாங்கள் வந்து ரத்து செய்ய விரும்பவில்லை. ஏனால் எங்களை இயக்கும் இயக்குனர் அவர்கள் எக்காரந்த கொண்டும் கூட்டத்தொடரை வந்து நிறுத்தக்கூடாது, ஏதாவது ஒரு பேச்சாளரை ஒரு ஆய்வாளரை கூப்பிட்டு வந்து நீங்கள் பேச வையுங்கள் என்று அறுதிட்டு ஆணையிட்டார். அந்த ஆணைக்கு இணங்க நான் யாரை கூப்பிடுவது என்பது ஒரு சிக்கல் ஏற்பட்டது. ஏனால் ஏற்கனவே இன்விடேஷன் அடித்து பத்திரிகைகளும் அனுப்பப்பட்டு விட்டது, அதேமாரி எல்லா ஆய்வாளர்களுக்கும் அனுப்பப்பட்டு விட்டன. இந்த நேரத்தில் யார் வந்து அந்த தலைப்பில் பேசுவார்கள், இல்லை அது அந்த அளவிற்கு முன் வருவார்களா என்பது ஒரு சந்தேகம். ஓரிரு முறை நான் யோசித்தேன். அதனால் வேறு வழி இல்லாமல் சரி கூட்டத்தொடரில் நான் வந்து கூட்டத்தை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். மதிப்புக்குரிய பேராசிரியர் அக்னிமுத்தன ஐயா அவர்கள் நேற்று கூட வந்தார், வாங்க எல்லாரும் உட்காந்து கலந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம், ஒரு கலந்துரையாடல் மூலம் வச்சுக்கலாம், ஏன்னா அதை ரத்து பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே நான் நேற்றுக்கு முந்தானாலே ஆன உடனே நான் என் குருநாதர் பூங்குண்டம் உடனே பேசினேன் தொலைபேசியில். அவர் வந்து பேராசிரியர் ரவி அவர்களை கூப்பிடுங்கள் என்று சொன்னார். அவர் ஏற்கனவே அதுக்கு முதல் நாளே என்கிட்ட சொல்லிட்டார், எனக்கு வந்து இன்னைக்கு வயோசம் இருக்குது சார், நான் எங்கள் கூட்டத்தொடரே நான் முன்னாடி நடத்தலாம்னு சொல்லிட்டு அவர் துளசிராமி சாமிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு என்று சொன்னார். ஏன்னாலும் அவருக்கு தெரியும் நான் அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் யோசித்தேன். சாரும் வந்து சென்னையில் இருந்தார். அக்னி சார் பேராசிரியர் சொன்னார் பூங்குடனை கூப்பிடுங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வந்து நான் சென்னையில் இருக்கிறேன், நான் மதியானத்துக்கு பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே ஒரு சின்ன சந்தேகம் வந்தது, அவரும் வராமல் விட்டால் என்ன ஆகிறது அப்படின்னு தான் முடிவு பண்ணிட்டு சரி நம்மளே ஏதோ ஒரு தலைப்பில் நம்ம இருக்கிற தலைப்பில் பேசலாம், நம்ம வந்து கூடி ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் என்று முடிவு பண்ணி இந்த கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைக்கிறேன். இந்த கூட்டத்தொடரில் நான் கொங்கு நாட்டு புவியியல் என்ற தலைப்பில் பேசலாம் என்ற ஒரு ஆசை. ஏனென்றால் இதற்கு முன் எங்கள் கூட்டத்தொடரில் கோவை அரசு கலைக் கல்லூரியுடைய பேராசிரியர் மிஸ்டர் நாகரத்தினம் என்பவர் புவியியல் தன்மையை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தலைப்பு கொடுத்திருந்தோம் கோயம்புத்தூர் விழா சமயத்தில். அவரை நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு குறை சொல்லலை அவரை, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஜியாலஜி சம்பந்தமாக மண் சம்பந்தமான பேச்சு ரொம்ப அருமையான பேச்சு நடத்த பேசினார். ஆனால் அந்த புவியியல் சம்பந்தத்தோட தொடர்பு வரவில்லை. ஏன்னா கொங்கு நாட்டில் 24 நாடுகள் பல நாட்டு பிரிவுகள் உருவாகின, பெரிய மலைகள் இருந்தன, மண்கள் பல வகை மண்கள் இருந்தன. இந்த சூழ்நிலை எப்படி இந்த கொங்கு நாட்டு பொருளாதாரத்துக்கு உதவியாக இருந்தது என்பதை பற்றி ஒரு பார்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதற்கு எதிர்பாராத ஆட்கள் எனக்கு என்னமோ கிடைக்கவில்லை. நான் யதீஷ்குமார் என்று தொழில் துறையில் நடுவண் அரசு தொழில் துறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தம்பி வந்து பேராசிரியர் சுப்ராயில் மூலியமாக அவர்கிட்ட கேட்டேன், சார் புவியியலுக்கு ஒரு ஆள் வேணும் எனக்கு அப்படின்னு. அவர் யதீஷ்குமாரை கூப்பிடுங்கள் அப்படின்னு கூறினார். யதீஷ்குமாரை கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணி விட்டார், நான் தொல்பாண்டாலும் பேசுகிறேன், நான் வந்து புவியியல் பேச மாட்டேன் அப்படின்னு கூறிவிட்டார். இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த தலைப்பை வந்து ஏனோ ஒதுங்கி கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் சரி நம்மளே இதை பேசுவோமே என்ன இருக்கிறது, நமக்கு தெரிந்த அளவு பேசலாம் என்று முடிவு செய்தேன். அந்த அடிப்படையில் கொங்கு நாட்டு புவியியல் என்ற தலைப்பில் இந்த உரை அமைகிறது. கொங்கு நாடு சங்க காலத்தில் ஒரு தனி நாடாக இல்லாமல் ஒரு நாட்டு நிலையை அடையாமல் ஒரு நிலப்பகுதியாக மட்டுமே காணப்பட்டதை நாம் வந்து சங்க இலக்கியத்தில் காணலாம். இந்த கொங்கு நாட்டில் முதன் முதலாக கொங்கு நாடு பற்றிய முதல் சான்றாக நமக்கு கிபி 5வது நூற்றாண்டைச் சேர்ந்த பூலாங்குறிச்சிகள் பற்றித்தான் கொங்கு நாட்டை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. சங்க இலக்கியங்கள் கொங்கர்கள் பற்றிய பேச்சு தான் பேசப்படுகிறது.
கொங்கு நாடு பற்றிய பேச்சுக்கள் காணப்படவில்லை. சோழன் அலங்கிலி கூட கரூரிலிருந்து கொங்கர்களை விரட்டியதாகத்தான் கூறுகிறார் ஒழிய கொங்கு நாட்டை கைப்பற்றினேன் என்று கூப்பிடவில்லை. அதே மாதிரி பசும்பும் பாண்டியன் ஆய் மன்னன் எல்லாருமே கொங்கு கொங்கர்களை விரட்டியதாக குடகடல் வரை விரட்டியதாக சங்க இலக்கியத்தில் சான்றுகள் வருகின்றன. எதிலையுமே கொங்கை வெற்றி கொண்டதாக வரலை. பின்னாடி வந்த சேரர்கள் அதிலே கூட கொங்கர் கோமான் கொங்கு கோவை அப்படிங்கிற வார்த்தை தான் வழியவில்லை. கொங்கர் கொங்கு நாட்டை கைப்பற்றியதாக வந்து சங்க இலக்கியத்தில் நமக்கு சான்றுகள் கிடைக்கவில்லை. இந்த கொங்கு நாடு முதலில் இப்பொழுது வந்து பல பேர் பல எல்லைகளை கூறுகிறார்கள். சங்க காலத்தில் பசும்பும் பாண்டியனும் ஆய் மன்னர்களும் கொங்கரை குடகடல் ஓரையில் உரட்டியதாக நமக்கு சங்க இலக்கியம் சான்று கூறுகிறது. அப்படி என்றால் பாண்டிய நாட்டிற்கு வடக்கு பகுதியில் இந்த கொங்கருடைய பகுதி இருந்திருக்கு, கொங்கர்கள் வாழ்ந்திருக்கான பகுதி இருந்திருக்கிறது என்பது அறிய முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக சோழன் நலங்கிள்ளி சோழன் கிள்ளிவளவன் கொங்கர்களை கரூரில் இருந்து விரட்டி கைப்பற்றியதாக நமக்கு சங்க இலக்கியத்தில் சான்று வருகிறது. அப்படி என்றால் சோழ நாட்டிற்கு மேற்கு பகுதியில் இந்த கொங்கருடைய பகுதி கரூர் பகுதியில் இருந்திருக்குது என்பது நம்ம வந்து ஒரு அனுமானிக்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக சேரர்கள் வந்து கிழக்கு பகுதியில் வந்து கரூரை மற்ற பகுதிகளை கைப்பற்றியதாகவும் உம்பர்காட்டை கைப்பற்றியதாகவும் பதிற்றுப்பத்தில் நிறைய சார்ந்து கூறுகின்றன. அதன் அடிப்படையில் சேர நாட்டிற்கு கிழக்கு பகுதியில் இந்த கொங்கர்கள் பகுதி இருந்திருக்கிறது என்று காண முடிகிறது. அதே போன்று சங்க இலக்கியத்தில் தகடூர் பகுதியை அதியன் மரபினர் அதியர்கள் ஆட்சி செய்ததாக நமக்கு சங்க இலக்கியம் சான்று கொடுக்கின்றன. அப்படி என்றால் அந்த தகடூர் பகுதியிற்கு தெற்கு பகுதியில் தான் இந்த கொங்கருடைய ஆட்சி இருந்திருக்க வேண்டும் என்பது நம்ம ஒரு வழியாக ஊகிக்க முடிகிறது. அந்த அடிப்படையில் சங்க காலத்தில் தகடூர் அதியமான் பகுதிக்கு தெற்கிலும் சோழர் நாட்டிற்கு மேற்கிலும் சேர நாட்டிற்கு கிழக்கிலும் பாண்டிய நாட்டிற்கு வடக்கிலும் இந்த கொங்கர் பகுதி இருந்திருக்கான நமக்கு ஒரு உரிய ஊசிதமான ஒரு கருத்தை கொள்ளலாம். அதுக்கு அடுத்தபடியாக சங்க இலக்கியத்தில் அவநானூட்டு பாடல் ஒன்று கொங்கர்கள் உள்ளி விழாவை கரூரில் கொண்டாடியதாக நமக்கு சான்று காணப்படுகிறது. அப்படி என்றால் கொங்கர்கள் கரூரில் இருந்திருக்கிறார்கள் என்று கருதலாம். அதற்கு அடுத்தபடியாக சேரர்கள் சோழர்களும் அந்த கரூர் பகுதியிலேயே கொங்கர்களை வென்றதாகவும் நமக்கு சான்று கிடைக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக புகழூர் கல்வெட்டு கரூர் பகுதியில் இருக்கிற புகழூர் கல்வெட்டும் கரூர் பகுதியிலேயே கிடைப்பதால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கொங்கர்கள் கரூரை ஒட்டிய பகுதியில் தான் தன்னுடைய நிலை நின்றார்கள் என்றே கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் அவங்கள் பரப்பு வந்து விரிந்திருக்கிறது. அந்த மாதிரி மேய்ச்சல் நடந்து பறந்து விரிந்திருக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் அவர் கொங்கர் கரூர் பகுதியிலேயே இருந்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கொங்கு நாடு பின்னாடி வந்து கொங்கு நாடு தனி நாடாக மாறுகின்ற காலகட்டத்தில் நாடு என்ற அந்தஸ்தை பெறுகின்ற காலத்தில் நாட்டுப்புற பாடல்களும் கொங்கு மண்டல சதகமும் வெள்ளிங்கிரி மலை மேற்கு எல்லையாகவும் தெற்கே பழனி எல்லையாகவும் கிழக்கே குளித்தலையும் வடக்கே வந்து தலைமலை அன்று பெரும்பாலை ரெண்டு இடங்களையும் ரெண்டு பகுதியாக கூறுகிறார்கள். தலைமலை வந்து கர்நாடக பகுதியிலையும் பெரும்பாலை வந்து தருமபுரி பகுதியில் மலையிலும் இருப்பதனால் இந்த வடக்கு பகுதியில் உள்ள எல்லைகள் மட்டும் நமக்கு கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு நிலையை காட்டப்படுகிறது. ஏனென்றால் ரெண்டு எல்லையை கூடும்போது ரெண்டு பக்கம் ஏறி இறங்கி இருக்கிறது இந்த கொங்கு நாடுடைய எல்லை அப்படின்றதான் நம்ம வந்து கருத வேண்டியது உள்ளது. அதனால் கொங்கு நாடு அக்காலகட்டத்தில் சங்ககாலத்தில் கரூர் பகுதியில் மட்டும் இருந்து பின்னால் வந்து வெள்ளியங்கிரி பழனி குளித்தலை தலைமலை பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியாக இந்த கொங்கு நாடு விளங்கியுள்ளது என்பதை காண முடிகிறது. சங்ககாலத்தில் இதனுடைய பரப்பு கிட்டத்தட்ட இன்றைய கணக்குப்படி 15,600 சதுர கிலோமீட்டர்களை கொண்டுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 122 மீட்டர் முதல் 366 மீட்டர் வரை உயரத்திலும் 76 டிகிரி தீர்க்கரை கிழக்கு தீர்க்கரையில் இருந்து
பத்து புள்ளி 25 டிகிரி வடக்கு அட்சரேகை வரை உள்ள பகுதியாக இந்த கொங்கு நாடு அமைந்துள்ளது. நில அமைப்பு சங்க இலக்கியத்தில் கொங்கு நாடு முறுத்தளவில் வறண்ட பகுதியாகவே காட்டப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் கூழாங்கற்களும் கற்பாறைகளும் தண்ணீருக்காக ஆழ்ந்த கிணறுகளை வெட்டியதாகவும் நமக்கு சான்று கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் ஆரம்பம் முதல் இன்று வரை இது இந்த கொங்கு நாடு வறண்ட பகுதியாகவே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் வடகிழக்கு பருவமழை பருவமழையை பொறுத்தவரையில் இது உள்நாட்டு பகுதியில் அமைந்திருப்பதனால் வடகிழக்கு பருவமழையில் அதிகமான மழையை பெற முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழையிலையும் இந்த மலை மறைவு பிரதேசமாக இருப்பதனால் இந்த பகுதி தென்மேற்கு பருவமழை மழையையும் அதிகம் பெற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 38.6 சென்டிமீட்டர் அளவே மழை பெறும் அளவிற்கு மழையுள்ள பகுதியாக இந்த பகுதி காணப்படுகிறது. இந்த பகுதியில் பல வகையான மண் வகைகள், பெரும்பகுதியான கருப்பு கரிசல் மண் பகுதியாக அதிகம் காணப்படுகிறது. அதுக்கு அடுத்ததாக களிமண் வண்டல் பகுதி, அடுக்கடுத்த பகுதியாக சிவப்பு மண் கலந்த பகுதியாக இந்த கொங்குநாட்டு பகுதி காணப்படுகிறது. அத்துடன் கரூர் அந்த ஓரத்தில், அதாவது பின்னாடி அதை பற்றி சொல்கிறேன், கரூர் சேலம் அந்த பகுதியில் மஞ்சள் கலந்த வண்டல் மண் காணப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு மண் வகையை பெற்றுள்ள பகுதியாக இந்த கொங்குநாடு திகழ்ந்து வருகிறது. இந்த நாட்டு கொங்குநாட்டை பொறுத்தளவில் மலை குறிஞ்சி முல்லை அதிகம் பகுதியாகவும் குறைந்த அளவு மருத நிலத்தை பெற்றுள்ளது. அதிக அளவு குறிஞ்சியிலே மேற்கு தொடர்ச்சி மலையின் பெரும்பகுதி பழனி மலையில் ஆரம்பித்து நீலகிரி மலை, கல்வராயன் மலை, கொல்லிமலை எப்படி என்று மலைகள் வந்து மலைகள் சூழ்ந்த பகுதியாகவும், அதற்கு அடுத்தபடியாக ஆங்காங்கே குன்றுகள் அதிகம் உடைய பகுதியாகவும், மேட்டு தினமான அங்கங்கே குன்றுகள் உள்ள, அதுக்காகத்தான் இவர் ஒரு ஆய்வாளர் சொல்லுவார், கொங்கு நாடு வந்து அங்கங்கே குன்றுகள் அதிகமாக உயரமாக இருக்கிறதுனால் அதற்கு கொங்கு நாடு என்று பெயர் வந்திருக்கு என்று காரணம் கூட ஒரு காரணம் சொல்வார்கள். அது மாதிரி ஆங்காங்கே குன்றுகள் அதிகம் உள்ள பகுதியாகவும் இந்த பகுதி காணப்படுகிறது. மலை சமவெளி பகுதிகள் பெரும்பகுதி கரிசல் மண்ணும் நல்ல வளமான மண்ணுடையதாகவும், மலை சரிவு பகுதிகள் கற்கள் கூழாங்கற்கள் மற்றும் சிறு சிறு கற்களினுடைய வேளாண்மைக்கு உகந்ததில்லாத மண்ணா வகையை பெற்றதாகவும் இந்த கொங்கு நாடு அமைந்துள்ளது. இந்த கொங்கு நாட்டில் ஆறுகளை பொறுத்தவரையில் முக்கியமான ஆறாக காவிரி ஆறை கூறலாம். ஆனால் கொங்கு நாட்டில் இந்த காவிரி ஆறு பள்ளப்பகுதியில் கொங்கு நாட்டினுடைய நிலப்பகுதியில் தாழ்வான பகுதியில் செல்வதால் அதனுடைய பகுதியை அதனுடைய பயனை முழுமையாக கொங்கு நாடு பயன்பெற முடியவில்லை. அதற்கு அடுத்தபடியாக இங்கே ஓடும் ஆண்பொருணை என்ற அமராவதி நதி, காஞ்சி நதி என்ற நொய்யல் ஆறு, சிலர் இப்போ வந்து ஆய்வாளர்கள் சொல்வார்கள் காஞ்சி நதி சங்க இலக்கியத்தில் கூறப்படுகிற காஞ்சி நதி வந்து இப்போ இருக்க நொய்யல் நதி கிடையாது என்ற ஒரு கருத்து உண்டு. காஞ்சி நதி, அதேமாதிரி வாணி என்ற பவானி நதி, சேலம் பகுதியில் ஓடுகின்ற திருமணம் மணிமுத்தாறு, இந்த ஆறுகள் எல்லாம் இந்த பகுதியில் ஓடி வளம் சேர்க்கின்றன. இருந்தாலும் இந்த ஆறுகள் எல்லாம் மழைக்காலத்தில் மீன் வரவு செய்யுமே ஒழிய பெரிய அளவு பெரிய காவிரி அளவுக்கோ மற்ற நதிகள் அளவுக்கோ பெரிய அளவிற்கு நீர் வரத்தை கொடுக்கக்கூடிய வளமை உடையதாக இந்த ஆறுகள் அமையவில்லை. அதுக்கடுத்தபடியாக இப்பகுதியில் ஒரு பெரிய இந்த பகுதிக்கு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த மலையில் வந்து இந்த பகுதிக்கு வந்து கணவாய்கள் அதிகம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கணவாய்கள். அந்த கணவாய்களே இந்த நாட்டிற்கு வளமை சேர்ப்பதற்கு பண்டைய காலத்தில் வளமை சேர்ப்புக்கு ஒரு முழு காரணமாக இருந்தது. தர்மலிங்க மலைக்கும் கோவில்பூர் பக்கத்தில் இருக்கிற தர்மலிங்க மலை, 100 மலை என்னமோ பேர் மறந்துவிட்டேன், அந்த மலைக்கு இடைக்கேற்ற பாலக்காட்டு கணவன் ஐயாசாமி மலை, தர்மலிங்க மலைக்கும் ஐயாசாமி மலைக்கு இடையே உள்ள பாலக்காட்டு கணவாய், நம்ம கடந்த முறை நாங்கள் எல்லாம் சுற்றுலா செல்லும் போது இந்த பகுதியில் இந்த கணவாய்க்கு சென்று வந்தோம், அந்த பாலக்காட்டு கணவாய். அதற்கு அடுத்தபடியாக கஜகட்டி கணவாய்,
பவானி சாகர்ல இருந்து மைசூருக்கு செல்லக்கூடிய ஒரு கணவாய், இது கஜகட்டி கணவாய். இது பிற்காலத்தில் இந்த கணவாய் வந்து செப்பனிட்டதுனால சுல்தான் திப்பு சுல்தான் செப்பனிட்டதுனால அதுக்கு பேர் சுல்தான் ரோடு என்று அழைக்கப்பட்டது. அந்த இப்பவும் போனீங்கன்னா அந்த கஜகட்டி கணவாயில் சுல்தான் கட்டிய பாலம் இருக்கிறது, உடைந்த பாலம் இருக்கிறது, பார்க்கலாம். அவனுடைய கோட்டை, ஒரு பழைய கோட்டை ஒன்று, இப்போ கோட்டைன்னா கோட்டை மாதிரி இருக்காது, கோட்டை மேடு மாதிரி இருக்கிறது, கோட்டை ஒன்று இருக்கிறது. அது ஒரு கணக பழைய கணவாய் அது. அதுக்கடுத்தபடியாக காவேரிபுரம் கணவாய். இப்போது அந்த காவேரிபுரம் கணவாய் வந்து மேட்டூர் அணை கட்டப்பட்டு விட்டது. அந்த கணவாய் வந்து நமக்கு முன்னாடி வந்த போக்குவரத்துக்கு பயன்பட்டது அந்த கணவாய். அதுக்கடுத்தது வந்து தம்மம்பட்டி கணவாய். இது வந்து கொல்லிமலைக்கும் பச்சைமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறது. இது இந்த இது வந்து சோழ நாட்டுக்கு போவதற்கான ஒரு சரியான கணவாய் பகுதியாக திகழ்ந்துள்ளது. இந்த கணவாய்கள் மூலம் மேற்கு கடற்கரையிலிருந்து உள்நாட்டுக்கு வருவதற்கு அன்றைய வணிகர்கள் பயன்படுத்திய இந்த கணவாய்கள் நமக்கு வணிகத்திற்கு இந்த கொங்கு நாடு செழிப்பதற்கும் காரணமாக அமைந்திருந்தது. அடுத்தது கொங்கு நாட்டினுடைய வேளாண்மை சிறக்காவிட்டாலும் கனிம வளம் வந்து இந்த கொங்கு நாட்டினுடைய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக கொங்கு நாட்டில் தங்கம், அதாவது கொங்க பொண்ணுண்டே கூறுகிறார்கள் போல் இருக்கிறது, தங்கம் இங்கே வந்து முக்கியத்துவம் பெற்றது. தங்கத்திற்கு நீங்கள் புகழூர் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா, அழகர்மலை கல்வெட்டில் நிறைய வணிகர்களை பற்றி சொல்கிறான், சாலிய வணிகர், உப்பு வணிகர், எல்லா வணிகரும் சொல்லுவான். ஆனால் புகழூர் கல்வெட்டில் மட்டும்தான் கரூர் பொன் வணிகன் பற்றி சொல்லுவேன், பொன் அங்கே வந்து முக்கியத்துவம் பெற்றது. அடுத்தது வந்து திருமுருமூண்டி கல்வெட்டில் ஒரு கல்வெட்டில் வரும் பொன்படு குற்றமும் என்று பொன் வெட்டியை எடுத்ததற்கான நமக்கு சான்று கிடைக்கிறது. அதே போல் ஆதித்த சோழன் இங்கிருந்து பொன், கொங்கு நாட்டு பொண்ணை எடுத்துக்கொண்டு வந்து நடராஜர் சோழ கோயிலுக்கு பொன் வைந்ததாக நமக்கு இலக்கிய சான்றுகள் காணப்படுகிறது. அந்த அளவிற்கு கொங்கு நாட்டில் பொன். இப்போ கூட ஆனகட்டி பகுதியில் வந்து அந்த மண்ணை அள்ளுவதற்கு தடை விதித்ததாக நான் பத்திரிகையிலே பார்த்தேன். என அதில் பொன் துகள்வை இருக்கிறதாக பத்திரிகையில் போட்டிருந்தார்கள். அந்த மாதிரி பொன் வந்து கொங்கு நாட்டில் வந்து முக்கியத்துவம் பெற்ற தங்கம் இருந்தது. அதுக்கடுத்தது இரும்பு. இரும்புக்கு பேர் போனது சேலம். இரும்புக்கு சேலத்து இரும்பை ஐரோப்பிய நாடுகளில் பயன்படுத்தியதாக சில ஆய்வாளர்கள் கூறுவார்கள். அந்த அளவிற்கு இரும்பு வந்து கொங்கு நாட்டில் வந்து முக்கியத்துவம் பெற்றது. கொடுமணலில் இரும்பு உருவுக்கு உரிக்கிறதுக்காக அழகான சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த அளவிற்கு இரும்பு வந்து கொங்கு நாட்டில் வந்து அதிகம் காணப்படுகிறது. அதுக்கடுத்து மணிக்கற்கள், முக்கியத்துவம் பெற்றது மணிக்கற்கள் தான். பச்சை நிறக்கல் பெரிய என்ற ஒரு பச்சை நிறக்கல், இந்த கல் கொங்கு நாட்டுக்கே உள்ள இந்த கல் படியூர் போன்ற பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது. அங்கே வந்து தாளமி, தாளமி என்பவர் இந்த பெரிய வகை கற்களை ரோம் நாட்டு மக்கள் மிகவும் விரும்பி பயன்படுத்தினார்கள் என்று அவர் குறிப்பில் குறிப்பிட்டிருக்கார். இதை கூட சொல்லுவார்கள் அவங்க காலத்தில், அது எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ரோம் நாட்டில் இருக்கிற மண் அமைச்சர்கள்லாம் சத்தம் எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம், இங்கே இருக்கிற பொருளாதாரமெல்லாம் கிழக்கத்திய நாடுகளுக்கு கொண்டு செல்றீங்க, இந்த மாதிரி பூரம் வணிகத்தினால நம்ம வந்து பொருள் இழந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த அளவிற்கு கொங்கு நாட்டில், கொங்கு நாட்டு வணிகத்தில் அந்த பகுதி மிக தொடர்பு கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட இந்தியாவில் கிடைக்கின்ற ரோமானிய நாணயங்களில் 80% நாணயங்கள் கொங்கு நாட்டில் தான் கிடைத்திருக்கின்றன. அந்த அளவிற்கு கொங்கு நாடு வந்து வணிகத்தில் முக்கியத்துவம் பெற்றதற்கு அதுக்கு இந்த பச்சை நிறக்கல் முக்கிய காரணம். அடுத்தது குவார்ட்ஸ், பாலிமிக்கல் என்ற ஒரு கல். இது வந்து சங்க இலக்கியத்தில் பதிற்றுப்பத்தில் வரும். உழவு உழுதிட்டு போயிருக்கும் போது உழவு காலில் அந்த ஏர் உழுதலில் அந்த பளிங்கிக்கல் கிடைத்ததாக நமக்கு சான்று காணப்படுகிறது. அடுக்கடுத்து பொருந்தலில் வந்து இப்போ மணிக்கல்கள், அதுக்கு பேரே அந்த எஸ்டிமேஷன் பண்ணுற ஏரியாவுக்கு பேரே பண்ணா பாசிமேடுன்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரி பாசிமேடு கிட்டத்தட்ட ஒரு மிக பெரிய பெருங்கற்கல் லட்சணத்தில் கிட்டத்தட்ட 3000 மணிகளுக்கு மேலே, கொடுமண்ணில் 2000 கிடைச்சது, அதை விட அதிகமாக பொருந்தலில் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி பாசிகள், இந்த மாதிரி பளிங்கு கற்களால் செய்த பாசிகள் நிறையா இருந்திருக்கு. இந்த பகுதி வந்து காங்கயம், வெங்கமேடு, அரசம்பாளையம் போன்ற பகுதியில், அரசம்பாளையத்தில் அந்த மலையே இருக்குது, அந்த வெள்ள கல்லால் உள்ள மலை இருக்கு, போனால் பார்க்கலாம். அதுக்கடுத்தது நீளம், அமித்திஸ்னு சொல்கிறது. இந்த கல் வந்து அதிகம் வந்து நீலமலை, அதாவது ஊட்டியில் மலையில் தான் அதிகம் கிடைச்சது. அதுக்காகத்தான் அந்த மலைக்கு பேர் நீலமலை என்று பெயர். இந்த மலையிலிருந்து எடுத்த கற்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் இருப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன. அதனால் நீலமலையிலிருந்து சிந்துவெளி மக்கள் கற்களை எடுத்துக்கொண்டு
வணிகத் தொடர்புடைய கற்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்றது வணிகத் தொடர்புடைய இருந்திருக்கிறது என்பதற்கு நமக்கு சான்றாக விளங்கியிருக்கிறது. அங்கடுத்தது வெங்கச்சிக்கல். இது ஒரு மணிகள் செய்ய பயன்படுகின்ற ஒரு கல். இது வந்து சிவன்மலை, பவானி, கோபி போன்ற பகுதிகளில் கிடைக்கின்றன. அதுக்கடுத்தது இளநில நீரக்கல், சஃபயன் என்ற ஒரு கல். இந்த கல்லும் வந்து சிவன்மலை பகுதியில் கிடைக்கிறது. இந்த கற்கள்லாம் விலை மதிப்பெற்ற அன்றைய கால ஆபரணங்கள் பயன்படுத்திய கற்களாகும். இந்த கற்களை செய்ததாக கொடுமணல் நமக்கு ஒரு பெரிய ஃபேக்டரியே இருந்ததாக நமக்கு சான்றுகள் அங்கே இருக்கிற அகலாய்வுகள் கிடைத்த வண்ணம் உள்ளது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொடுமணல் நாங்கள் செல்ல இருக்கிறோம். முடிந்தளவு வருகிறவர்கள் வரலாம். அந்த கொடுமணலிலும் வந்து இந்த பளிங்கு இந்த கல் பாசிகள் செய்வதற்கான ஃபேக்டரிகள்லாம் இருந்ததாக நமக்கு அகலாய்வுகள் சான்று கிடைச்சிருக்கு. அந்த அளவிற்கு நம்ம இந்த கல் வகைகளாம் கொங்கு நாட்டில் அதிகம் கிடைச்சது. அதுக்கடுத்தது சுண்ணாம்புக்கல். இப்போ நீங்கள் மதுக்கரை பக்கத்தில், அதனால தான் ஏசிசி சிமெண்ட் வந்தது. அந்த மாதிரி சுண்ணாம்புக்கல் இந்த பகுதியில் கிடைச்சதுனால இந்த மாதிரி ஒரு இயற்கை அமைப்பை, ஒரு வளமையான கனிம வளத்தை பெற்றுள்ள கொங்கு நாடு. பின்னாடி வந்து வளர்ச்சிக்கு இது ஒரு வதியாக சங்க காலத்தில் இருந்திருக்கிற ஒரு காரணமாக அமைந்தது. அடுத்தது வந்து கொங்கு நாட்டில் வந்து மொத்தம் சங்க இலக்கியத்தில் கிட்டத்தட்ட 200 ஊர்கள், சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படுகின்ற ஊர்கள் மொத்தம் 200. அதில் கொழுவில் மட்டும் 100 ஊர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த ஊர்களில் கொங்கு நாடை பற்றிய ஊர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இமயவர்மன் நெடுஞ்சலாதன் உம்பர் காற்றை கைப்பற்றிய பின் இவனுக்கு வந்து குமட்டூர் கண்ணனாருக்கு கிட்டத்தட்ட 500 ஊர்களை குறிப்பிட கொடுத்ததாக வந்து நமக்கு கொழு சொல்கிற 10 கொழு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேமாரி செல்வக்குடும்ப வாலியாதன் இது நன்னாமலையில் ஏறி கபிலருக்கு தன் கண்ணில் பட்ட ஊர்களெல்லாம் தானம் கொடுத்ததாக நமக்கு சங்க இலக்கியத்தில் சான்று கிடைக்கிறது. அந்த அளவிற்கு ஊர்கள் கொங்கு நாட்டில் வந்து ஊர்கள், அதாவது ஏற்கனவே சொன்னதை விட 500 ஊர்கள்னு இவங்க சொல்லியிருக்காங்க குழுல. அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஊர்கள் இருந்திருக்கிறது. ஏன்னா சங்க இலக்கியத்தில் மொத்த சங்க இலக்கியத்திலேயே நம்ம கிட்டத்தட்ட 200 ஊர்கள் தான் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் கொழுவில் மட்டும் 100 ஊர்கள் தான் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவர் பதிட்டுப்பத்தில் இந்த குழுவில் மட்டும் 500 ஊர்கள் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இருந்த போதிலும் ஆனால் குறிப்பிட்ட அளவு அந்த ஊர்கள் இருந்திருக்கிற வேண்டும், கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம். அந்த அளவிற்கு ஊர்கள் இருந்திருக்கின்றன. அதுக்கடுத்தது கொடுமணல், பொதினி, கருவூர், உம்பர்காடு, ஐரை, குமுளூர், நன்றா, பொருந்தில், முதிரம் என்ற ஊர்கள் எல்லாம் கொங்கு நாட்டு ஊர்கள். இதில் கொடுமணல், கொடுமணலில் வந்து எஸ்கேவேசன் கொடுமணம் இருந்த ஊர் கூட தான் பின்னாடி கொடுமணல் என்றது. பொருந்தல் என்பது பின்னாடி வந்த ராஜன் என்ற அகலாய்வின் மூலம் இந்த பொருந்தல் இளைஞரான ஊர் என்று அவர் அகலாய்வில் காட்டினார். அதே மாதிரி தாண்டிக்குடி ஊரையும் அவர் வந்து அகலாய்வில் தான், இந்த இருக்க தாண்டிக்குடி தான் பழைய சங்ககால ஊர் என்று அகலாய்வின் மூலம் நிரூபித்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி தாந்தோணி மலை பகுதியை தான் அந்த தாந்தோணியின் ஊர் என்று நினைத்து கொண்டிருந்த ஆய்வாளர்கள்லாம் ராஜன் அதை வந்து அகலாய்வின் மூலம் தாண்டிக்குடி தான் அவனுடைய இதை வந்து தன்னுடைய அகலாய்வு சான்றிதழ் மூலம் எடுத்து காட்டினார். அந்த சாங்க இவ்வளாறு சங்ககால ஊர்கள் கொங்கு நாட்டில் நிறையாக இருந்தன. அடுத்தது கொங்கு நாடு வந்து பெரும்பகுதி பழங்குடி மக்கள், இனக்குழு மக்கள் அதிகமான பகுதி, பழங்குடிகள் அதிகம் வாழ்ந்த பகுதியாக காணப்படுகிறது. இந்த பழங்குடி மக்கள் முழுக்க முழுக்க நாடோடி வாழ்க்கையாக கிட்டத்தட்ட 10th century வரை தமிழகத்தில் மற்ற பகுதியை காட்டிலும் கொங்கு நாட்டில் தான் பிற்காலம் வரை 10th century வரை நாடோடி வாழ்க்கை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா மற்ற பகுதியிலெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த பகுதியில் மட்டும்தான் அந்த நாடோடி வாழ்க்கை பயன்படுத்த கலாச்சார மையமான அந்த ஆஸ்மௌண்ட்டு சாம்பல்மேடு பகுதிகளை பார்க்க முடியும். அதே மாதிரி நிறையா விஷயங்கள் இங்கே வந்து தொழு என்ற பேருடைய கால்நடை சம்பந்தமான பள்ளி, தொழு இந்த மாதிரியான பேர்கள் அதிகம் இந்த கொங்கு நாட்டு பகுதியில் மட்டும்தான் உண்டு. கிட்டத்தட்ட 10th century வரை இப்பகுதி மக்கள் வந்து கால்நடைகள் மேய்க்கும் தொழிலை ஒரே இடத்தில் தங்காமல் சுற்றி திரிந்த மேய்ச்சல் நிலையிலிருந்து போயிட்டு இருந்த மக்களாகவே வாழ்ந்திருக்க காண முடிகிறது. அடுத்தது வந்து இந்த கால்நடை வளர்ப்பு சமுதாயத்தில் கிளார் என்ற ஒரு தலைவன், குடித்தலைவன் உருவாகிறான். இந்த கிளார் வந்து அரசன் அல்ல. கிளார் வந்து அந்த கால்நடைகள் வந்து மேய்க்கும் போது அந்த கால்நடைகளை பாதுகாப்பதற்கும், கால்நடைகள் வந்து செல்வந்தராக இருந்ததுனால அந்த கல் கால்நடைகளை பெருக்குவதற்காக வேறொரு கால்நடை குடும்பத்திலிருந்து திருடிட்டு வந்து கொண்டு வர்றதுக்கும் அதாவது கிளார்கள் உருவானார்கள். அது வந்து அவர்கள் இது கிடையாது, தலைவன் கிடையாது. அப்பைக்கும் அந்த நேரத்துக்கு இருப்பானோ அவன் மட்டும் அதை வந்து பாதுகாத்துக்கிடுவான், பண்ணுவான். அப்புறம் அது முடிஞ்சோன்னா அவன் அந்த பதவியே கிடையாது. பின்னாடி இந்த கிளார்கள் முடிஞ்சு
இந்த பகுதி பின்னாடி பெருந்தற்காலம் காலம் வந்து அதுக்கு பின்னாடி வேளாண்மை உள்ள வருது. இப்போ சங்க காலத்து சமயத்தில் சங்ககாலத்து கொஞ்சம் முன்னாடி வேளாண்மை நிலங்கள் வரும்போது ஒரு இடத்துல உழுது, ஒரு இடத்துல வேளாண்மை வந்துட்டு ஒரு இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஊர்கள் அதிகமாகிறது. ஊர்கள் அதிகமாகிற காலகட்டத்தில் குறுநில மலை ஊர்களுக்கு ஊர்கள் வந்து பகுதியை வந்து விரிவுபடுத்தும் போது ஊர் தலைவர்கள் அதாவது குறுநில சிற்றூர் தலைவர்கள் உருவாகிறார்கள். சிற்றூர் தலைவர்கள் தான் பின்னாடி வேளிர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் வேளிர்கள் என்று குறிப்பிடார்கள். அந்த அடிகளுக்கு கொங்கு நாட்டில் வேளிர்கள் அதிகம். கிளார்கள் இன்னும் கூட வேறு பகுதியிலே இருக்கிற காட்டிலும் சேவூர் கிளார், கோவூர் கிளார் என்று ஏகப்பட்ட கிளார்கள் நம்ம கொங்கு நாட்டில் தான் இருக்கோம். மற்ற பகுதியில் கூட பேர்களில் இந்த கிளார் பெயர் வர முடியாது. ஏன்னால் இது பிற்கால வரையிலும் வந்திருக்க காலகட்டம். அதே மாதிரி இந்த கிளார்களுடையது வந்து கொங்கு நாட்டில் கொடுமுடி, தான் தோன்றிக்கோன், ஈந்திருக்கலாம். அதே போல் கொங்கு நா இதில் கொடுமனர் எஸ்கிவேஷனில் கோவே அப்படின்ற ஓடுச்சு ஓடு கூட தமிழ் எழுத்து பொறுத்து பொறித்த ஓடுகளும் கிடைத்திருக்கின்றன. இந்த இது இந்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்கடுத்து போய் முதல் முதல் கோவையை பற்றி சொல்லும், இந்த தலைவனை பற்றி சொல்லும் கல்வெட்டு அம்மன் கோயில் பற்றி கிபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பரமன் கோவூருக்கு கோவூர்கிழான் தொட்ட சுனைன்னு சொல்லி ஒரு சுனை தோணுனதுக்காக அவனுடைய பேரை வச்சு ஒரு 4ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு வரும். அதுதான் ஏர்லியஸ்ட் கல்வெட்டு இந்த கோவனை பற்றி சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு அந்த கோவனுடைய தலைவன் அந்த கிளாருடைய தலைவர் ஆட்சி இருந்ததை பற்றிய நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன. அதுக்கடுத்தது வந்து வேளிர்கள். வேளிர்கள் வந்து சிற்றூர் மன்னர்கள் அதாவது ஊர் உருவாயிருச்சு. ஊர் உருவான பின்னாடி இடப்பகுதி அதிகமாகுது. பொருளாதார இடத்தை வந்து அதிக கைப்பற்ற பொருளாதாரத்தை கைப்பற்றுவாக நிரந்தர பொருளாதாரம் வேண்டும் என்பவர் அடுத்தடுத்த ஊர்களை கைப்பற்றிக் கொள்வார்கள். அதை சிற்றூர் தலைவர்கள் உருவார்கள். அவர்கள் வேளிர்கள் எனப்பட்டனர். அவ்வாறு வேளிர்களாக இருந்தவர்கள் பூண்டுரை, ஏற்றை, பதுமன், விச்சிக்கோ, குமணன், கழுவூல், நல்லி, நன்னன், ஓரி, அதியமான். வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் கொங்கு நாட்டில் மட்டும்தான் வேளிர்கள் அதிகமாக இருந்தார்கள். நீங்கள் கடையலு வள்ளல்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லாம் வேளிர்கள். கடையலு வள்ளல்கள் முழுக்க முழுக்க பெரும்பகுதியான கடையலு வள்ளல்கள் கொங்கு நாட்டைச் சேர்ந்தவர்கள். அந்த அளவிற்கு கொங்கு நாட்டில் வந்து வேளிர்கள் ஆட்சி சிறப்பு பெற்றிருந்தது. இவர் வந்து பெருஞ்சாரல் இருந்துரை காமுரை கைப்பற்றும் போது கழுவுலுக்கு 14 வேளிர்கள் அவங்களுக்கு எதிர்ப்பாக வந்ததாக நமக்கு சங்க இலக்கிய சான்று கூறுகிறது. அந்த பகுதியில் 14 வேளிர்கள் அவங்களுக்கு அந்த காமூர் கழுவுளை ஒட்டி 14 வேளிர்கள் இருந்ததற்கான நமக்கு சான்றாக அமைகிறது. அந்த அடிப்படையில் வேளிராட்சி இந்த பகுதியில் இருந்திருக்கு. அதுபோக வெள்ளலூர், கொடுமணல், பேலூர், ஆனைமலை, பழனி இந்த மாதிரி ஊர்களெல்லாம் வேளிர்கள் இல்லாத இலக்கிய சான்றுகள் இல்லாட்டியும் தொல்லியல் சான்றுகள் இதெல்லாம் வேளூர் ஊர்களாக இருந்திருக்கான தொல்லியல் சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த அடிப்படையில் கொங்கு நாடு வேளிர்காரர்கள் ஆட்சி சிறப்பு பெற்ற ஆட்சியாகவும் அதே சமயத்தில் இந்த வேளிர்கள் வந்து மணிக்கற்கள்னால நில வளமை பெற்ற அரசர்களாகவும் வாழ்ந்த காலகட்டத்தில் பாண்டியர்களும் சேரர்களும் சோழர்களும் வேந்தர்கள் தங்களுடைய அந்த வேந்த கொங்கு நாட்டினுடைய அந்த பெருவழி பகுதியை கைப்பற்றி வணிகத்தை கை தன்னுடைய ஆட்சி பகுதியில் கொண்டு வர வேண்டும் என்றும் வேளிர்கள் கொங்கு நாட்டு வேளிர்கள் செல்வம் கொளிக்கிற பண்ண வேளிர்களாக இருப்பதனால் அதனால தான் அவங்க கடையேழு வள்ளல்களாக இருந்தாங்க. இல்லைன்னா அவங்க செல்வத்தில் கஞ்சம் இதாக இருந்தாலும் பற்றாக்குறையாக இருந்தாங்கன்னா எப்படி அவங்க வந்து வள்ளல்களாக இருக்க முடியும்? அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வம் கொளிக்க வேளிர்களாக இருந்தாங்க. அந்த வேளிர்களெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து பொருளாதாரத்தை கைப்பற்றுவதற்காக இந்த சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களும் இந்த கொங்கு நாட்டை போராடி போட்டி போட்டுக்கொண்டு போர் தொடுத்தார்கள். அந்த போட்டியில் கடைசி கட்டத்தில் சேர மன்னர்கள் வெற்றி பெற்றார்கள். சங்க காலத்தில் சேரர்கள் கொங்கு நாட்டை கைப்பற்றி கொங்கு நாட்டை முழுக்க அவருடைய காட்சிக்கு கொண்டு வந்தார்கள். அதுக்கு அடுத்தபடியாக களப்பிரர் காலம் வந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பின்னாடி கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி கங்கர்கள் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி கொங்கு நாட்டை வந்து சோழர்கள் கைப்பற்றுறாங்க. இந்த சோழர்கள் கைப்பற்றினதுக்கு பின்னாடி தான் கொங்கு நாட்டிலே ஒரு அதாவது சங்க காலத்தில் வந்து ஒரு முக்கியமான வணிக நகரமாக வணிகத்தோடனாலையும் மற்றபடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து மலைப்பகுதி அதிகமான தங்கங்கள், மிளகு பொருட்கள், காடு விளை பொருட்கள் அதிகம் கிடைத்தது. நிறைய வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததுனால அதுவும் ஒரு வணிகத்துக்கு முக்கியத்துவமான செல்வம் சொல்லிக்காம இந்த வணிக நகரங்கள் வணிக நாடு பிற்காலத்தில் சங்க காலத்துக்கு பின்னாடி பெரிய ஒரு விழுக்கான வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் ரோம் நாட்டில் ரோம் நாடு ரோம் பேரரசு அலை வீழ்ச்சி அடைந்தது. வணிகங்கள்லாம் போயிடுச்சு. பின்னாடி வந்து அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பொருளாதாரம் வேற மாதிரி அரசு வேற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா வணிகத்தை விட்டுட்டு
வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேளாண்மை முக்கியத்துவம் பெற்று அதில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அந்த அடிப்படையில் தான் கொங்குநாடு தமிழகத்தில் சோழர்கள் ரொம்ப எழுச்சி பெற்றார்கள். சோழர்கள் வேளாண்மைக்கு என்ன காவிரி தண்ணி வேளாண்மை மரத நிலம் அதிகமான பகுதியாக இருந்ததன் காரணமாக சோழர்கள் எழுச்சி பெற்று அவங்க பேரரசாக உருவாகிறதுக்கு காரணம் இருந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் வெளிச்சி பேரரசாக எழுச்சி பெற்றதுக்கு பின்னாடி கொங்கு நாட்டை 10ஆம் நூற்றாண்டில் கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றதுக்கு பின்னாடி கொங்கு நாட்டில் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதனால் குளங்கள் வெட்டப்படுகிறன, ஆற்று பாசனம் விரிவுபடுத்தப்பட்டது. வெளிப்பகுதியிலிருந்து நிறைய வேளாண்மை மக்களை குடியமர்த்தினார்கள். இங்கே நிறைய குடிப்பெயர்ச்சி அதிகமாக இருந்தது, அதனால் ஊர் பெருக்கம் அதிகமானது. இடைக்காலத்தில் கொங்கு நாட்டில் அதிகமான புத்தூர்கள் அதிகமாயிருந்தன. புத்தூர்கள் என்பது புதிய ஊர்களாக உருவானது. நீங்கள் கொங்கு நாட்டில் பேரை இப்போ பார்த்தீங்களான்னு தெரியும், நிறைய புத்தூர்கள் புதிய ஊர்கள் வந்து இடைக்காலத்தில் உருவான புத்தூர்கள். இந்த கோவன் புத்தூர் தான். அது மாதிரி அந்த முத்தூர்லாம் வந்து புத்தூராக இருந்து முத்தூராக மாறி இருக்கு. அந்த மாதிரி நிறைய புத்தூர்கள் உருவானது. இந்த சோழருடைய எழுச்சி வந்ததுக்கு பின்னாடி அவர்கள் வேளாண்மையை முக்கியத்துவம் கொடுத்து கொங்கு நாட்டில் வேளாண்மை விரிவுபடுத்தினார்கள். அந்த அடிப்படையில் கொங்கு நாட்டில் ஊர்கள் அதிகமான புத்தூர்கள் அதிகமான ஆனதுக்கு பின்னாடி இப்பகுதியில் நிர்வாகத்தின் காரணமாக பல பல நாட்டு பிரிவுகள் நாடுகள் உருவாகின. நாடுகள் உருவாகும் போது நாட்டு பிரிவுகள் உருவாகின. நாட்டு பிரிவுகள் உருவாகும் போது பல பல பிரச்சனைகள் பலவர இதெல்லாம் வந்தது. பல அளவைகள், பல நிர்வாகங்கள், பல முறை வந்தது. அந்த அடிப்படையில் கொங்கு நாடு பல நாட்டு பிரிவுகளாக இருந்ததை நான் இப்போ இது மூலம் காட்டுறேன். முதல்ல இது கொங்கு நாடு, இன்றைய கொங்கு நாடு. இப்போ இன்றைய பகுதியில் வந்து அன்றைய கொங்கு நாடு எந்தெந்த பகுதியில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு படம். நெக்ஸ்ட், இது வந்து கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் இந்த கொங்கு நாடு வந்து ரெண்டு பகுதியாக பிரிஞ்சிருந்ததாக நமக்கு சான்று இருக்குது. ஒன்று வந்து காவிரிக்கு வடக்கே உள்ள பகுதி மலகம் என்றும், காவிரிக்கு தெற்கே உள்ள பகுதி அதாவது தென் மேற்கு உள்ள பகுதி குடகொங்கு அல்லது நீகொங்கு என்றும் இரண்டு நாட்டு பிரிவுகளாக பிரிந்திருந்ததை நாம் வந்து இலக்கியங்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. இந்த பகுதியை காவிரியின் எல்லையை கொண்டு ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. இதில் மலவர்கள் வாழ்ந்த அதாவது சொல்லப்படுது மலவர்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி மலகொங்கும் என்றும், குடகு மேற்கு பகுதியில் இருந்ததனால இதுக்கு குடகொங்கு என்றும் நீகொங்கு என்றும் பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக கொங்கு நாட்டை சோழர்கள் கைப்பற்றினதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட இந்த 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி 11ஆம் 12ஆம் நூற்றாண்டில் கொங்கு நாடு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதுலேயும் குறிப்பாக பராந்தக சோழன் காலத்தில் வந்து கொங்கு நாடு வந்து அவனுடைய ஆட்சி பரவு அதிகமாகுது. ஆட்சி பரப்பு ஆகும்போது கடைசி காலகட்டத்தில் அவருடைய கடைசி காலத்துக்கட்டத்தில் எல்லையோர பகுதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிடறான். அவனுடைய பவர் கொஞ்சம் குறையுது. எல்லையோர பகுதிகள்லாம் இழக்க ஆரம்பிக்கிறான். எல்லையோர பகுதியில் இழக்க ஆரம்பிக்கிறனால அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ராஜதந்திரமாக தனக்கு வேண்டியவர்களை அந்த எல்லோர பகுதிகளில் தன்னுடைய நேரடி ஆட்சிக்கு இல்லாமல் சிற்றரசாக அமைக்க ஆட்சிக்கு அமர்த்துறான். அந்த அடிப்படையில் கொங்கு நாட்டில் ஒரு பகுதியை ரிக்குவேலியர்கள் வந்து ஆட்சி அமைச்ச ரிக்குவேலியர்கள் அவருடைய உள்ளிருந்த ஒரு வேலியர் அமைப்பு அந்த ரிக்குவேலியர்களை இங்கே வந்து ஆட்சியை செய்யுமாறு அனுப்பிக்கிறான். அதில் என்னன்னா அதுலேயும் ஒரு டிப்ளமேசி அவன்கிட்ட என்ன இருந்ததுன்னா, பலமான பகுதி அதாவது கரூர் சேலம் அந்த பகுதியை மேலே சொல்கிறது பார்த்தீங்களா, வீரசோழ மண்டலம். இந்த வீரசோழ மண்டலம் பகுதியை வந்து அவனுடைய ஆட்சியில் வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னால் இருக்கிற வடகொங்கு பகுதியை அந்த ருக்குவேலியர்கள்ட்ட ஆட்சி செய்ய சொல்லிடுறான். அவங்கள்ட்ட இருந்து கப்பத்தை மட்டும் வசூல் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஆட்சி செய்ய சொல்கிறான். அவங்களுக்கு தான் பின்னாடி வந்து கொங்கு சோழர்களாக எழுச்சிப்படுகிறார்கள். இது இந்த மாதிரி வந்தது. பின்னாடி இதே காலகட்டத்தில் கீழ்பகுதியில் தென்கொங்கு, இந்த தென்கொங்கு பகுதியில் வீரக்கரில் ஒரு மரபினர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அவர்களையும் ராஜராஜன் வெற்றி பெற்றான். கடைசியில் அவங்கள்ட்ட ஒரு கப்பத்தை வாங்கி திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துட்றான். அவங்க வந்து இவங்களும் அவங்களும் ஒரே காலகட்டத்தில் இருந்து கடைசியில் அவங்க 12-13ஆம் நூற்றாண்டில் அந்த வீரக்கரில்கள் அழிஞ்சிடறாங்க. அதே சமயத்தில் கொங்கு சோழர்கள் அழிஞ்சிடறாங்க. இந்த அடிப்படையில் இந்த பகுதி 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்குது. 3 பகுதிகளிலும் வளமையான பகுதி அதாவது சோழாஸ் வந்து ரொம்ப நில அளவை செய்து பலமான பகுதிகளை இந்த நிர்வாகத்துக்காக அருமையாக மண்டலங்களாகவும் வளநாடுகளாகவும் பிரித்து இது பண்ணாங்க. அந்த படியில்
அந்த அடிப்படையில் இந்த நாடு இந்த கொங்கு நாட்டையும் அவங்க வந்து பலமையான பகுதியை கரூர் சேலம் பகுதிகளை மட்டும் அவங்க கரடியாக நேரடியாக வச்சுட்டு வீர சோழ மண்டலம் என்று பேச்சுட்டு அவங்க நேரடியாக ஆட்சிக்களாகவும் வடகொங்கு பகுதியை கொங்கு சோழர்களாகவும் தென்கொங்கு வீரர்களாகவும் ஆட்சி செய்து வந்தார்கள். இந்த காலகட்டத்தில் இது அதாவது ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்திலே சில வீறு மாறுபாடுகள் இருக்கு அந்த மூணுக்குமே. அந்த மாதிரி வளமை வளமை கொஞ்சம் குன்றியது, அதை விட கொஞ்சம் குன்றியது. இந்த மாதிரி அடிப்படையில் தென்கொங்குக்கும் வடகொங்கு வித்தியாசம் இருக்கும், வடகொங்குக்கும் வீரசோழ மண்டலத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த தரத்துக்கு தந்தபடி இந்த நாட்டு பிரிவை பிரித்து ஆட்சி செய்தார்கள். அடுத்தது இந்த பகுதி பின்னாடி வந்து கொங்கு நாடு 24 நாடுங்கிற ஒரு மரபு பின்னாடி வந்தது. ஆனால் பல கருத்துக்கள் உண்டு இதில். 24 நாடு ராமபட்டினம் பத்திரம் விஜய இது கொங்குமண்டல சதகம் இப்படி 24 நாட்டு பட்டயம் இது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான அதாவது ஒரே குறிப்பிட்ட 20 சொல்லாமல் கிட்டத்தட்ட 40, 42 ஏன்னா வைத்தியநாதன் 52-58 பேர் என்னமோ சொல்கிறார் நாட்டு பிரிவுகள். அந்த அளவிற்கு நாட்டு பிரிவுகள் பின்னாடி வர வர ஊர்கள் பெருக பெருக நாட்டு பிரிவுகள் அதிகமாகிறது. அந்த அடிப்படையில் கொங்கு நாட்டு பிரிவுகள் எவ்வளவு அதிகமானது எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறதுக்காக ஒரு இந்த ஒரு நிறைய இது பண்ண முடியாது. அதுக்காக ஒரு ஒரு அட்டவணைப்படுத்தின அந்த அட்டவணைப்படி தான் இந்த கொங்குமண்ட சதகம் என்ன சொல்லியிருக்கு, எந்தெந்த நாட்டு பிரிவுகள். சில நாட்டு பிரிவுகளில் சிலது சொல்லியிருக்கும், சிலது சொல்ல மாட்டாது, சிலதில் வந்து இந்த வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து எப்படி கொங்குமண்டல சதகம் என்ன சொல்லுது, 24 நாட்டு பட்டயம் என்ன சொல்லுது, சோழம்புர பட்டயம், ராமபத்திரம் பட்டயம், அளவுமலை குறவஞ்சி, கல்வெட்டுகள் இதை விட தனியாக கல்வெட்டுகள் சில விஷயங்கள்லாம் இது சொல்லாது அதை சொல்லும் அதை சொல்லாது இது சொல்லும் இது மாதிரியான சில மாறுபாடுகள் உண்டு. அந்த அடிப்படையில் இதில் வந்து கல்வெட்டுகளை வந்து நான் தனியாகவே சொல்லியிருக்கேன், இதில் இதில் சொல்லலை, இலக்கியத்தில் மட்டும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுல வர்றது கண்டிப்பா வர்றது அழகுமலை குறவஞ்சி திருப்பூர் பக்கத்தில் இருக்கு சார் இருக்கு. இது ஒரு நான் உங்களுக்காக சொல்றேன், இந்த அழகுமலையை வந்து நான் வந்து ஒரு ஒரு ஆய்வு கட்டையாக நான் ஏத்துக்கிறாத அடுத்த விடல. சங்ககால வள்ளல்களில் நல்லி என்ற ஒரு மன்னன் இருந்தான், அவனுடைய ஆட்சி பகுதியாக இந்த அழகு மலை இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்கிறேன். இது அந்த மாதிரி அவர் அழகு மலை வந்து ஒரு நல்லிய பகுதியாக இருந்தது. ஏன்னா இப்போ புகழூர் கல்வெட்டில் நல்லியை பற்றி அந்த இதில் வருது. அவர் மயிலவி சீன வேங்கடசாமி நல்லியின் ஊர் வந்து கொங்கு நாட்டில் இருக்கும்னு அவர் அதிலே சொல்லியிருக்கிறார் சங்க இலக்கிய சங்ககால கொங்கு நாட்டில். அந்த அடிப்படையில் இந்த அழகு மலை பகுதி வந்து நல்லியினுடைய ஊர் பகுதியாக இருந்திருக்கணும். நம்ம பக்கத்தில் தான் இங்கே திருப்பூர் பக்கத்தில் தான் இருக்குது, காங்கேயம் அந்த பகுதியில் இருக்குது, கன்னியன் கோயில்னு ஒரு ஊர் பக்கத்துலேயே அதுவும் இருக்குது. நெக்ஸ்ட் நல்லிய கூடாம வேற அந்த நல்லி வேற இந்த இது அந்த வள்ளல்களில் வர நல்லி நல்லி கூடாம வந்து அவர் அந்த இது உளுந்தூர்பேட்டை பக்கம் எங்கே ஆட்சி சொல்வார்கள் திண்டிவனம் திண்டிவனம் பக்கத்தில் திண்டிவனம் பக்கத்தில். அடுத்தது இடைக்கால கொங்கு நாட்டில் இருந்த நாட்டு பிரிவுகள். இந்த நாட்டு பிரிவுகளில் வந்து எந்தெந்த நாடு இதில் என்னென்ன இதுவரைக்கும் நான் பண்ணாத நான் ஒரு முயற்சி எந்த காலகட்டத்தில் இந்த நாட்டு பிரிவுகள் உருவாச்சு. ஏன்னா நாட்டு பிரிவுகள் வந்து பின்னாடி வரையிலும் வருது. நான் ஒரு முயற்சியாக இதை ஆய்வுக்காக எடுத்துட்டு இதை பண்ணேன். முதல் 10ஆம் நூற்றாண்டில் அது மொத்தம் வந்து முதல்ல வந்து வீர சோழ மண்டல பகுதியை மட்டும் அப்புறம் வடகொங்கு பகுதி அப்புறம் தென்கொங்கு பகுதினு ஒரு கேட்டலாக் போட்டு அதில் வந்து எந்த நாட்டு பிரிவு ஃபர்ஸ்ட்ல வந்தது அதுக்கடுத்து இப்படி எந்தெந்த நூற்றாண்டில் அந்த நாட்டு பிரிவுகள் உருவாகின அப்படிங்கிற ஒரு கேட்லாக் தயார் பண்ணி அந்த கேட்லாக்கில் எந்தெந்த பகுதி அந்த நாட்டு பிரிவுகள் இருந்தது எந்தெந்த ஊர்கள் எந்தெந்த நாட்டு பகுதிகள் அந்த ஊராக அழைக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த இது இந்த அடிப்படையில் எல்லா 10ஆம் நூற்றாண்டில் ரெண்டு பகுதியில் வீர சோழ மண்டல பகுதியிலையும் 10ஆம் நூற்றாண்டில் நாட்டு பிரிவு உருவாச்சு, வடவம்பொழி உருவாச்சு, தென்வம்பொழி உருவாச்சு. அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு கேட்லாக் இது உங்களுக்கு இதுக்காக இது பண்ணதுக்காண்டி. நெக்ஸ்ட் இது வந்து இதுவரைக்கும் நான் அந்த கேட்லாக் போட்டாச்சு கொல்லும் அந்த நாடு பகுதி எது அப்படிங்கிறதுக்காக ஒரு மேப்பு ட்ரையல் பண்ணேன். இதை நான் நிறைய பணம் நினச்சி தான் ஆசைப்பட்டு இதை ஆரம்பித்தேன். எனக்கு காலம் நிறைவேளி இருக்கிறனால
சிலதுல வந்து நல்லா போட்டிருப்பேன், சிலதுல வந்து இந்த பவர் பாயிண்ட் தயார் பண்ணுறதுக்கு டைம் நேர கால நிறைவெளி இல்லாதனால அவசர அவசரமாக தயார் பண்ணது. ஏன்னா இந்த நாட்டுப்பிரிவில் நான் நினச்சது வந்து இந்த நாட்டுப்பிரிவில் எந்தெந்த இடத்துல நதிகள் ஓடிச்சு, என்னென்ன மலைகள் இருந்தது, ஊர்கள் எங்கெங்கே இருந்துச்சுன்னா அப்படின்னு போடுறதுக்காக தான் ஒரு முயற்சி பண்ணேன். இப்போ எனக்கு காலம் இது கொடுக்காதனால வேகமாக தயார் பண்ண வேண்டியிருந்துச்சு. இது வந்து கொல்லிமலை, கொல்லிமலை நாடு சேலத்தில் இதில் இருக்கு, நாமக்கல்ல இருக்கிறது. அங்கே இருக்கிற கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்ற மேட்ச் பெரும்பான்மையான கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்ற ஊர் பெயர்கள் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். இலக்கியங்கள் குறிப்பிடுவதை நான் அதிகம் இதில் காட்டவில்லை. அரப்பணீஸ்வரர் கோயில் இருக்கிறது, வயலூர், வலுப்பூர் நாடு, அந்த தற்றக நாடு, இந்த நாடுகள்லாம் வந்து அந்த கொல்லிமலை நாட்டு ஊர்களாக கல்வெட்டுகள் காணப்படுகிறது. இது அடுத்தது பூவானிய நாடு, இது பாணி, பாணி நதி என்று நம்ம குறிப்பிடுகிறோமே, பவானி நதி, அந்த நதிக்கரையில் இருக்கிற ஊர் பேர், அந்த நதியை வச்சு தான் இந்த பூவானி நாடு என்ற நாடு உருவானது. அந்த நாட்டில் என்னென்ன ஊர்கள் இருக்குது, இந்த நாட்டு பிரிவு என்ன அப்படிங்கிறது, இதை நான் ஒரு அப்பதே சொன்னேன் உங்கள்கிட்ட. இந்த நதி எப்படி கிழங்கா நாடு, இது கிழங்கு நாடுங்கிறது வந்து இது காவிரி விழுந்து போயிட்டு இருக்கு. கிழமா நாடு என்பது கிழக்கு நாடு, கொங்கு நாட்டுக்கினுடைய கிழக்கு பகுதியில் இருக்க அமைந்த நாடு என்பது அடிப்படையில் இது கிழக்கு கிழங்க நாடு என்று பெயர் பெற்றது. இந்த நாட்டில் இந்த நதி வந்து எப்படி உருவாகி கரூர் பக்கத்தில் இருக்குன்னு முதல்ல ஊர்கள் வந்து நதிக்கரையில தான் உருவாகி, ஊர்கள் உருவாகி அந்த நாட்டுப்பிரிவுகள் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு நமக்கு வந்து இது ஒரு சான்று. அந்த அடிப்படையில் இந்த இது வந்து இந்த நதி வந்து காவிரி நதி எப்படி மேலே போய் அந்த ஓரத்தில் எப்படி இந்த ஊர்கள் உருவாச்சு, இது கல்வெட்டுகள் கொடுக்கப்பட்ட ஊர் பெயர்கள். இது வந்து நெரூர், நம்ம புகழூர் கல்வெட்டு சொன்னோம் இல்லையா, சேரனுடைய கல்வெட்டுகளை குறிப்பிடுகிற புகழூர் கரூர் பக்கத்தில் இருக்கிற இது கிழங்க நாடு. அடுத்தது இதுதான் தட்டையூர் நாடு. தட்டை என்ற தட்டையூர் என்ற ஊரை வச்சு இந்த ஊர் நாட்டு பேர் பேர் ஏற்பட்டிருக்கு. தட்டையூர் ஒரு புண்ணியூர், கட்டளை, வெள்ளியான, ஏலூர், இன்னும் கொஞ்சம் ஊர் பேர்லாம் இருக்கு. பட் அது இலக்கியங்களில் வருது, கல்வெட்டுகளில் வரல. அந்த அடிப்படையில் நான் இந்த நாட்டு பிரிவு தட்டையூர் நாடு அங்கே கரூரை தாண்டி அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஊர் நாட்டு பிரிவு ஆகும். இது வெங்கல நாடு, கரூருக்கு தெற்கே உள்ள பகுதி. வெங்கல நாடு என்பதுக்கு வெங்கச்சிக்கல்னால அதிகம் கிடைச்சதுனால இதுக்கு வெங்கல நாடுன்னு சொல்றதுக்கான ஒரு பேர்காரம் சொல்லுவாங்க. ஆனால் வெங்கச்சிக்கல் அதிகமாக அங்கே கிடைக்கிற போது எனக்கு தெரியல. ஆனால் இவங்க சொல்றது சொல்றாங்க, வெங்கல் அதிகமாக இருந்ததுனால இந்த நாட்டு பிரிவு வந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இதில் நம்ம பாடல் பெற்ற தலங்களில் வெஞ்சமான் கூட இந்த ஊர் இந்த நாட்டு பிரிவுல தான் இருக்கு. அதுக்கடுத்தது இங்கே ஒரு நதி வந்து ரெண்டு அமராவதி நதியும் இந்த குடகனாருன்னு ஒரு காட்டாரு, அந்த ஆறு அங்கே உள்ளே போகுது. அதனால தான் இந்த ஊர் வந்து ஒரு இவ்வளோ ஊருக்கு இன்னும் கொஞ்சம் ஊர் இருந்தது. ஏன்னா எல்லாமே பழமையான ஒரு நாகம்பள்ளியும் சரி, வெஞ்சமான திருக்காம்பள்ளியும் சரி, எல்லாமே வந்து பழமையான ஊர்கள். இந்த ஊர்கள் வந்து கரூர் பகுதிக்கு தெற்கு பகுதியில் இருக்கிற நாட்டு. சேலம் நாடு, இதுக்கு மேப் நீங்கள் தயார் பண்ணலை, அது சேலத்தை சுற்றிய பகுதி, கொஞ்சம் சின்ன பகுதி தான், அது சேலத்தை சுற்றிய பகுதி சேலம் நாடு. சேலம் நாடு, சேலம், சேலத்தை சுற்றிய ஒரு சின்ன பகுதி தான், அது பெரிய பெரிய அளவான பெரிய பகுதி கிடையாது. இது தலையூர் நாடு. இது வந்து நம்ம கரூருக்கு தென் கிழக்கில் இருக்கிற பகுதி. இதில் தலையூர், தலையூரை சுற்றிய ஒரு பகுதி தான். இது ஒரு சின்ன நாடு. இந்த ஊருக்கு தலைநாடு என்ன வேடிக்கைன்னா, கரூருக்கு அந்த பக்கம் இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகளாக இருக்கும். இங்கே பகுதினா நீங்கள் எப்படின்னா, வளமையான பகுதியில் வந்து நாடு வந்து சிறுசாகும், வளமை கொஞ்சம் குறைஞ்ச பகுதியில் வாடுகள் வந்து பெரிய பெரிய பரப்பாகவும் காணப்படுகிறது. நீங்கள் நாட்டுப்புறியை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து அந்த கரூருக்கும் குளித்தலைக்கு இடைப்பட்டுல அந்த இதில் இருக்க ஒரு பகுதி. நெக்ஸ்ட் மணலூர் நாடு, இதுவும் அந்த சைடில் இருக்கிறது தான், கரூர் பகுதியில் இருக்கிற ஒரு நாட்டு பிரிவு. ஏலூர் நாடு, இது வந்து ஏலூர், நாமக்கல், நாமக்கல்லை சுற்றி ஏலூர் ஊர் இருக்கு. அந்த சுற்றி இருந்த பகுதி நாமக்கல், அதில் ஊர் அடங்கின இப்போ ஊர் வந்து வானவன் மாதேவி, புன்னூர் என்ற ஊர்கள்லாம் இந்த நாட்டு பகுதியில் இருக்கு, நாமக்கலை ஒட்டிய பகுதி இந்த ஏலூர் நாடு. அடுத்தது பருத்திப்பள்ளி நாடு, திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கிற பருத்திப்பள்ளி என்ற ஊர். இங்கே வந்து சமண முக்கியத்துவம் பெற்றது. இந்த பருத்திப்பள்ளியில், இந்த பருத்திப்பள்ளியை சுற்றிய பகுதி ஒரு இந்த நாட்டு பிரிவு, திருச்செங்கோடு வட்டத்தில் இருக்கிற ஒரு நாட்டு பிரிவு.
இது வஞ்சி நாடு, இது ரொம்ப சின்ன நாடுங்க, இது எப்படி ஒரே ஒரு கல்வெட்டுல தான் வருது மொத்தமே. காவிரி ஊரம் கணவாயி சொன்னேன் இல்லையா, அந்த காப்பதியில் போயிருச்சு. மேட்டூர் அணைக்குல இந்த ஊர் அப்படி கிடையாது, அதில் வர்ற கல்வெட்டில் வருது இந்த காவல்புரத்தில் இந்த வஞ்சி நாடுங்கிற ஒரு நாடு. இது எப்படி அந்த பேர் வந்தீங்கன்னா, வஞ்சின்னு உள்நாட்டில் நிறைய பேருக்கு வருது, ஊர் பேரே வருது, இதுக்கு இன்னும் வஞ்சி நாடுன்னு பேர் வந்துச்சுக்கு. இந்த பேர் காரணம் என்னென்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. நெக்ஸ்ட், இது வாழவஞ்சி நாடு. இது வந்து வாழவந்தி சார், நான் அந்த ஊர் பேரை வச்சு தான் இந்த நாட்டு பேர் வருது. வாழ புன்னூர், தலிகை, வள்ளிபுரம், செங்கம்பள்ளி, இதுவும் அந்த அந்த இது பக்கத்தில் இருக்கிறது தான், திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கிற பகுதி தான் சார். செங்கம்பள்ளி வேற, அது செங்கம்பள்ளி, செங்கைப்பள்ளி வேற, செங்கம்பள்ளி இங்கே இருக்குது சார். நெக்ஸ்ட், இது அண்டநாடு. இது ஒரு வித்தியாசமானது, அண்டநாடு கொங்கு நாட்டிலேயும் இருக்க அண்டநாடு, பாண்டிய நாட்டிலையும் இருக்க அண்டநாடு. அண்டர்கள் என்பவர்களே வந்து கால்நடைகள் மேய்ப்பவர்கள் தான். ஏன்னா காமூர் வந்து கழுவுளை வந்து அண்டர் கோமான் என்று சொல்லி அண்டர்களுடைய தலைவனாக நமக்கு சங்கிலிக்கிற சான்று இருக்கு. இந்த கண்டர் பகுதி வந்து பாண்டிய நாடு வரை, மதுரை பக்கம் வரையிலும் அந்த அண்டநாடு சொல்லப்பட்டிருக்கு. கொங்கு நாட்டில் பழனி, பழனி பகுதி அந்த பக்கம், கிழக்கு பகுதியை பகுதியை அண்டநாடுன்னு சொல்றது. நெக்ஸ்ட், அண்டர், அண்டர் நாடு, அண்டர்கள் மீன்ஸ் அண்டை நாடு இல்லை சார், அண்டர், அண்டர் அது அப்படி நீங்கள் எடுத்துக்கல. அப்போ காமூர் வந்து இவருக்கு அண்டர் கோமான்னு என்று சொல்லும்போது எப்படி சொல்ல முடியும்? அதுக்கடுத்து காங்கேய நாடு. பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், ஊர் பகுதியெல்லாம் அந்த சின்ன சின்ன நாடாக இருந்தது கொஞ்சம் பெரிய நாடாக இப்போ நிலப்பரப்பு அதிகமாகும். இது காங்கேயத்தை சுற்றி இருந்த நாட்டு பகுதி. நெக்ஸ்ட், தென்கரை நாடு. தாராபுரத்துக்கு பக்கத்தில் நம்ம அமராவதி நதியினுடைய தென்கரையில் அமைஞ்ச நாட்டு பகுதி இது, தென்கரை நாடு. நீலாம் பேரூர், பிரமேசை, அருமையான கல்வெட்டுகள், நல்ல கோயில், பழமையான கோயில்கள், கோயில்கள் இந்த ஏரியா. இது நிறைய நிறையனூர் நாடு. இது வந்து நம்ம தாராபுரத்தை பற்றி இந்த பக்கம், இது அந்த சைடில் இருக்குது, இது தாராபுரம்லாம் எல்லாம் சேர்ந்த பகுதி இந்த நிறையனூர் நாடு. இது அரைய நாடு. இது இது சொல்லுவாங்க பேரறையும் இந்த சிற்றறையும் இல்லாமல் இருந்தது, கோட்டைகள் அதிகமாக இருந்தது, அந்த அடிப்படையில் வந்துச்சுன்னு பேர் சொல்கிறாங்க. பட் எனக்கு அது இந்த அளவுக்கு இதில் கோட்டைகள் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பேர் காரணம் சொல்கிறாங்க, இதுக்கு அரைநாடுன்னு பேர். இதில் அதுக்கு அடுத்தது குறிப்பு நாடு. இதுதான் நம்ம விஜயமங்கலம் இந்த பகுதியெல்லாம். இப்போ நீங்கள் செங்கம்பள்ளி சொன்னீங்க இல்லையா, செங்கம்பள்ளி இதெல்லாம் இருந்த நாடு. குறிப்பு நாடுக்கு பல காரணம் சொல்கிறாங்க, ஏனியர்கள் குறும்பர்கள்னு சொல்கிறதுனால அவங்களால ஏற்படுச்சு, கோட்டைகள் அதிகமாக இருந்ததுனால இதுக்கு குறும்பு நாடுன்னு பேர், கோட்டைகளுக்கு குறும்புன்னு பேர் உண்டு, அதனால் பேர் வந்ததுக்காக காரணம் சொல்லுவாங்க. இந்த குறும்பு நா குறுப்பு நாடு, இந்த குறுப்பு நாட்டிலேருந்து ஒரு பகுதி பிரிஞ்சு பின்னாடி வீரசோழ மண்டலம்னு சொல்லி பேர் வரும், குடும்பநல்லாம் அதில் சேர்ந்தது. அந்த மாதிரி அது மாதிரி நல்லூர் ஒரு ஊர் அழிஞ்சு போச்சு. நீங்கள் போனேன்னா அந்த கோயில் மட்டும் இருக்கும், இது பக்கத்தில் சர்க்கார் பெரிய பாளையத்துக்கு அடுத்த பகுதியில் அங்கே வந்து இந்த வீரசோழ மண்டலம் பின்னாடி வருது. அடுத்தது பூந்துறை நாடு. இது வந்து இந்த காவிரி நாடு ரெண்டு பகுதியில் இருந்துக்கு, இதுக்கு பல பேர் காரணம் பூந்து உரைத்ததுனால இதுதான் இருக்குல்ல, கொங்கு நாட்டிலேயே ரொம்ப பழமையான நாடு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆய்வாளர் எழுதிக்கிறார். நான் அதெல்லாம் இது சொல்லலை. ஆனால் கல்வெட்டில் இது ரொம்ப பின்னாடி வருது, 12-13 நூற்றாண்டுக்கு தான் வருது, அது வரைக்கும் இது வரல. இந்த பூந்து உரைத்ததுனால இந்த நாடுக்கு பூந்துறை நாடு என்று பேர் வந்ததாக சொல்லுவாங்க. ரெண்டு நரைக்கும் பகுதியில் ரெண்டு ஆத்தங்கரைக்கில் வடகரைகள் அது, இது ரெண்டு பகுதி ரெண்டு நாட்டு பிரிவாக பின்னாடி பிரியுது அது. இது நம்ம பொங்கலூருக்கா நாடு. பொங்கலூர் இருக்கிற இல்லையா, அந்த ஊரை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இதுக்கு ஒரு பெயர் காரணம். இதுக்கு சொல்றதுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இந்த ஏரியாவில் பொங்கல் கா ஊர் நாடுன்னு சொல்றது. பொங்கல்கள் அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற கல்கள், பொங்கல்கள் நிறைய அதிகமாக கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் இதுக்கு பேர் ஏற்பட்டிருக்க வேண்டும், அதில் இருந்து சந்தேகம் கிடையாது. அந்த இது பொங்கலூரை சுற்றிய பகுதி. இதில் பின்னாடி வந்து தென் பொங்கலூருக்கா நாடுன்னு தாராபுரம் வரையிலும் போயிருக்கோம். பின்னாடி நாட்டு பிரிவு வந்து வளர்ச்சி அடையும் போது பின்னாடி பிரிஞ்சுக்கிறோம். இது காஞ்சி கோவில் நாடு. காஞ்சி கோயில் என்ற ஊர் இருக்கு இல்லையா ஈரோடுக்கு அந்த சைடு, அந்த ஊரை சுற்றிய பகுதி காஞ்சி கோவில் நாடு. இது ஒடுவங்க நாடு. நம்ம டநாயக்கன் கோட்டை, அந்த சத்தியமங்கலம் அந்த பகுதியை வச்ச ஒடுவங்க நாடு. இதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஒடுவங்கன்ற மரம் வந்து அதிகமான இருந்த பகுதியினால இதுக்கு ஒடு அங்க நாடு, அங்கங்கிறது வந்து வளைந்து வளைந்து பவானி நதி வளைஞ்சு வளைஞ்சு செல்றதுனால ஒடு அங்க நாடு என்று பேர் வெளிப்பட்டிருக்க வேண்டும் என ஒரு கருத்து ஒன்று சொல்றதாங்க. அந்த அடிப்படையில் இதுக்கு ஒடுவங்க நாடு என்று பெயர் உண்டு. கரவெளி நாடு. இது பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த நாடு வந்து எப்படி செழிப்பான நாடு என்று. அமராவதி நதிக்கரையில்
அந்த ஊடு அப்படியே போயிட்டே இருக்கும். பூரா அருமையான ஊர், நீங்க போயிட்டே இருக்கலாம். நீங்க இப்ப கொங்குநாட்டுல பேர் சொல்லுவாங்கல்ல கரவெளி கரவெளின்னு சொல்லி, பூரா வயல்கள் தான். அங்கிருந்து கலாபுரத்துல ஆரம்பிச்சு நீங்க அங்க கோடி இது வரையிலும் வந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நிறைய கோயில்கள், கல்வெட்டுகள், கோயில்கள், அவ்வளவு ஒரு இதான ஊர், ரொம்ப அருமையான ஊர். நீங்க அமராவதி இந்த மாதிரி நீங்க ஊரை பாத்தீங்கன்னா அப்படியே ரெண்டு அடுத்தடுத்து ரெண்டு கரை ரெண்டு பக்கத்துலயும் ஊர்கள் அருமையான ஊர்கள். கொழும்பம், கண்ணாடிபுத்தூர், குமரலிங்கம், சோழமாதேவி, கடத்தூர், கனியூர், காரத்தொழுவு. காரத்தொழுவு தான் தென்பொங்குக்கும் வடவூருக்கும் இல்லையான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது கடைசி எல்லாம் ஒரு அருமையான செழுமையான ஊர். இதில் சில ஊர்கள் அழிஞ்சு போயிருக்கு. நாங்கள் சார் வந்து நாங்கள் போய் பார்த்து முன்னாடி கூட பார்த்துருக்காரு நினைக்கிறேன். ஒரு கோயில் வந்து அழிஞ்சு போய் உள்ள ஒரு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் சிவன் கோயில் ஒன்று அழிஞ்சு போயிடுச்சு. இது பெருமாள் கோயிலே இருந்தது, பெருமாள் கோயில் தான் நாங்கள் போய் பார்த்தது. அது கோயில் பேச மாட்டோம் இருக்கிறது இருக்கு. முன்னாடி சிவன் கோயில் ஒன்று இருந்து அது சுத்தமாகவே எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு சிலை என்னமோ கிடக்கு, அங்கே கல்லெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாம் உடச்சி வீடு கட்டுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. நல்லா பெரிய பெரிய கோயில் அந்த சிவன் கோயிலும் இருந்திருக்கு, பெருமாள் கோயில் இருந்திருக்கு. அந்த ஒரு பக்கம் இது அந்த அமராவதி நதிக்கரையில் இருந்த ஊர்கள். நல்லூர் காநாடு இது வந்து நம்ம பொள்ளாச்சிக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி. இதில் ஒரு அருமையான ஊர் சோமவரப்பட்டி. அது ஒரு வணிக முக்கியத்துவமான ஊராக இருந்திருக்கு. இந்த ஊரில் கும்பல் நகர் ஒன்று பழமையான ஊர் ஒன்று அங்கே பக்கத்துலேயே உண்டு. ரவி வந்து அதிகமாக போய் ஆய்வு பண்ண ஏரியா, ஆய்வு ஆமாம் ஆய்வு பண்ண ஊரில் அதுவும் ஒன்று. இந்த சோமவாரப்பட்டி, சமத்தூர், கோட்டூர் இதெல்லாம் வந்து இந்த நல்லூர், இந்த நல்லூருக்கு அந்த ஊரை அடிப்படையாக கொண்டது. இந்த ஏரியாவில் இந்த எந்த நல்லூரை சொல்லுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏகப்பட்ட நல்லூர் இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லூர் எந்த நல்லூரை சொல்லி இந்த ஊருக்கு பேர் வந்ததுன்னு சொல்ல முடியாது. நல்லூருக்கான ஊரை வச்சு பேர் வந்த ஊர் நல்லூர் காநாடு. அடுத்தது இது பேரூர் நாடு. நீங்கள் பார்த்துருக்கலாம். இது வந்து பின்னாடி வந்து இது வந்து ரெண்டாவது இதுவும் புரியுது. பேரூர் நாடு இது வந்து நம்ம இதுலேருந்து வெயில் நதிக்கரையில் அந்த ஊர் இப்படி வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறக்காக இந்த பேரூர் நாடு. இது நான் தச்சியெல்லாம் முன்னாடி போட்டிருந்ததுனால கொஞ்சம் நீட்டாக போட்டிருந்தேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் வேகமாக வேகமாக பண்ணுறதுனால அதை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது காவடிக்கா நாடு, பொள்ளாச்சி பகுதியை உள்ளடக்கிய பகுதி. இது என்ன காவடி மரங்கள் அதிகமாக இருந்ததுனால இதுக்கு காவடிக்காம நாடு என்று ஒரு பேர் வந்ததாக குறிப்பிடுவார்கள். இது இந்த இதை பற்றி இன்னும் கொஞ்சம் வரலாற்று சிறப்புடையே பார்க்கலாம்னா சிங்கநல்லூர் இருக்குது, நகமன் இருக்குது, கடப்பாடி இருக்குது. எல்லாமே இந்த பகுதியில் வந்து ஒரு நல்ல தேவன்பாடி, எல்லாமே பழமையான ஊர்கள். இந்த ஊர்களில் உள்ளது காவடிக்கா நாடு. அப்படி தான் நினைக்கிறேன். இன்னும் நாட்டு பிரிவுகள் இருக்குது. அந்த பகுதியில் வந்து நான் என்ன நேரம் கருதி அதில் சொல்ல முடியல, அதில் சொல்ல முடியல இல்லை, அதில் வந்து நான் சேர்த்த முடியல. அந்த நாட்டுப்பிடிகள் எல்லாம் வந்து பிற்காலத்தில் இந்த நாடுகள் எல்லாம் ஊர்பெருக்கள் அதிகமானதுனால நாட்டுப்பிரிவுகள் இதுக்காக நிர்வாகத்திற்காக நாட்டுப்பிரிவுகள் உருவாகின. இவ்வாறு நாட்டுப்பிரிவுகள் பின்னாடி வந்து தன்னுடைய அவையை வீழ்த்தி அது எந்த அளவில் இந்த பெரும்பகுதியான ஊர்களை அடிப்படையாகவும் பெரும்பகுதி வந்து கால்நாடு காநாடுன்னு வரும் கொங்கு நாட்டில் வந்து அதிகமாக உண்டு. சோலைகள் நிறைந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் வந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி அந்த அடிப்படையில் காநாடு என்ற அதிகமான ஊர் பெயர்கள் இந்த நாட்டு பிரிவுகள் வந்திருக்கிறது. இவையெல்லாம் இந்த பகுதியினுடைய புவியியல் தன்மைக்கு ஏற்றாப்புல நாட்டு பிரிவுகள் உருவானது என்று கருதலாம். ஆமாம் சார், நீங்க சிற்றரசர்கள் தனியாக சொல்ல முடியாதுங்க. அதாவது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது. சாமந்தர்னு சொல்லி சார் சொல்லுவாள். நீங்க கல்வெட்டுகள் நீங்க பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் அதாவது தனித்தனியா ஒரு படைத்தளபதி அமைச்சர் அந்த மாதிரி இருந்தால் அவங்க கண்ட்ரோல் இருந்துச்சு. வேல்னே வந்ததுக்கு இடைக்கால கல்வெட்டுல வரல, தமிழ் வேல், அந்த வேல், இந்த வேல்னு நிறைய அண்ட வேலா இன்னும் பின்னாடி கூட இடைக்கால வரத்துல வருது. அடுத்து வேளாண்மை வளர்ச்சி வருகிறது. வேளாண்மை வளர்ச்சி வரும்போது ஊர்கள் உண்டாருது. ஊர் ஊர்ல
ஆமா நான் சொன்னேன் உங்கள்ட்ட, நீங்க அது என்ன சொல்றீங்களேன், கடையால் வளர்ந்து அதை திரும்ப வேலையிருக்குன்னு சொன்னேன். அது வேலையிருக்கு, அது குறுநில மன்னர்கள் தான் வேலையர்களா இருக்கு. அந்த மாதிரி வேலையர்கள் இருந்தது உண்டு. சொல்லுங்க சார். சரி சார், சரி சார். இப்ப நீங்க சொல்றது வந்து இப்ப நிலைமை மக்கள் தொகையை கணக்கு வச்சுக்கோங்க, அப்ப இருக்க மக்கள் தொகை கணக்கு வச்சுக்கோங்க, அப்ப இருக்க நிலைமை நிர்வாகத்துக்கு எவ்வளவு வேணுமோ. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து மாநகராட்சி ஆக்குறது, மாவட்டம் ஆக்குறது, மக்கள் தொகுடைய அதிகத்தை எண்ணிக்கையை வச்சு தான் அந்த டெரிட்டரி பிரிக்கிறாங்க, நிர்வாகத்துக்காக பிரிக்கிறாங்க. அப்போக்கு என்ன இருந்ததோ அந்த அளவு கூட தான். நான் அப்போ நாட்டுப்பிரிவு சொல்லும்போது பார்த்தேன், வளமையான பகுதியில் அது நாட்டுப்பிரிவு சிறுசாக இருக்கும், வளமை குன்றிய பகுதியில் கொஞ்சம் நாட்டுப்பிரிவு பெருசாக இருக்கும். ஏன்னா மக்கள் நெருக்கடும் கம்மியாக இருக்கும். அந்த அடிப்படையில் மக்கள் தொகையை நெருக்கத்துக்கு தகுந்தபடி தான் இந்த நாட்டுப்பிரிவுகள் அந்த நிர்வாகம் வந்து அமைக்கப்படும் இல்லைங்களா. அந்த அடிப்படையில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ வளநாடுன்னு ஒன்று நம்ம நாட்டில் கொங்கு நாட்டில் உண்டு, வீர ராஜேந்திர வளநாடு, ராஜேந்திர சோழ வளநாடு, வீர சோழ வளநாடு, இப்படின்னு வளநாடுகள்னு சொல்ல. வளநாடு என்பது வந்து தஞ்சாவூர் சோழாஸ் வந்து வேற வச்சல, மண்டலம் வளநாடு. இப்போ எப்படி மாநிலம் மாவட்டம் தாலுகான்னு பிரிக்கிற மாதிரி ஒரு நிர்வாகத்துக்காக அவங்க நாட்டுக்கு பெரிய பகுதி வளநாடாகவும் அதுக்கு பெரிய பகுதி மண்டலமாகவும் அப்படி பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் பாண்டியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வளநாடுக்கு வளமையான நாடு, அந்த நாடுக்கு வளநாடுன்னு பாண்டியர்கள் வச்சுக்கிட்டாங்க. கொங்கு நாட்டில் அவங்க பாண்டியர்கள் எப்படி வச்சுருந்தாங்களோ அந்த அடிப்படையில் தான் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் சோழர்கள் ஆட்சி செஞ்சாலும் கூட கொங்கு நாட்டில் இருக்க வளநாடுகள்லாம் பாண்டியர்கள் என்ன வளநாடுன்னு பேர் வச்சாங்களோ அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்து வளநாடு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அது வளமையான நாடு அடிப்படை. கொங்கு நாட்டில் இல்லை கண்டிப்பாக இல்லை, நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக இந்த தலைப்பில் ஒரு கூட்டம் கண்டிப்பாக உண்டு. இல்லை நான் சொல்லிடுறேன் என்னை விட என் குருநாதர் சொல்லுவார், நான் இருந்ததை சொல்கிறேன். கலப்பிரிவு பற்றி நம்ம முதல் சொல்கிற புலாமுரிச்சி கல்வெட்டு, கலப்பிரிவு பற்றி சொல்கிற கல்வெட்டு, அதிலே கொங்கு நாடு பற்றி தான் முதல்ல வருது. அப்புறம் அவங்க கொடுமணில் கிடச்ச ஒரு ஓலைச்சுவடி, அதில் வந்து கலப்பிரிவு மன்னனை பற்றி பேச்சு வருது. அப்புறம் வந்து இங்கே காசிநாதன் வந்து இங்கே இருக்கிற கலிமூர்க்கனை பற்றி கலப்பிரன்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி நிறையா இருக்குது. நான் சொல்லுவது தெரியல, என் குருநாதர் சொல்கிறது உங்களுக்கு வேடிக்கிறது. சரி, வணக்கம். களப்பிரர்
என்ற ஒரு மரபினரை பற்றி குறிப்பிடும்போது முன்னாள் பெயர் பெற்ற வரலாற்று பேராசிரியர்கள் கடப்பர காலம் இருண்ட காலம் என்று கூறுவார்கள். அதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணம் என்னவென்றால், அப்பொழுது சான்றுகள் கிடைக்கவில்லை. கலப்பரர் ஆண்டபோது சான்றுகள் ஏதும் கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் முதல் முதலாக பூலாங்குறிச்சி கல்வெட்டை கூறுகிறார்கள். அதனால் அது இருண்ட காலம் என்று கூறினார்கள். ஆனால் இதற்கு ஒரு அடிப்படை இருக்கின்றது. அந்த பேராசிரியர்கள் எல்லாமே அரசருடைய வரலாற்றை எழுதியவர்கள். ராஜாக்கள், ராணிகள், இதை பற்றி இவங்களை போன்றவங்களே வரலாறு. ஆனால் மக்களை பற்றி அவங்க சிந்திக்கவே இல்லை. களப்பிர காலத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள், வளமாக இருந்தார்கள், பல செயல்களை செய்தார்கள், பண்பாடு வளர்ந்தது, நீதி நூல்கள் தோன்றின, எல்லாம் நடந்தன. அரசர் தான் இல்லை. அப்போ ஒரு கேள்வி வருது, களப்பிரர் யார் இவங்க? அதாவது அரசரே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னாக்கா களப்பிரர் யார், அவங்க அரசர் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது ஒரு சிக்கலான கேள்வி. பதில் சொல்றதுன்னா அவ்வளோ எளிமையான பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் சில யூகங்கள் நான் என்னுடைய ஆய்வில் கண்டுபிடித்த சில யூகங்களை சொல்ல விரும்புகிறேன். வேந்தர்கள் ஆட்சியில் பழங்குடிகள் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். பல நேரங்களில் பல இடங்களில் பழங்குடிகள், சிற்றரசுகள், வேளிர்கள் எல்லாரும் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். வேந்தருடைய ஆட்சி வீழ்ச்சிக்கு வந்து விடுகிறது. அதுதான் அந்த சிறுபான்மையினர் படையில் மதுரையும் வருதே, வஞ்சியும் வருதே, உறந்தையும் வருதே. ஏன்னா இதெல்லாம் வேந்தர் தலைநகரங்கள், இதெல்லாம் வறுமையாக போயிடுச்சு அப்படின்னா வேந்தராட்சி வீழ்ச்சி போனது, வீழ்ச்சி அணிஞ்சது தான் சிறுபான்மையினர் படை சொல்லுது. அந்த சூழ்நிலையில் அதுவரையில் ஒடுக்கப்பட்டிருந்த குளங்கள், குடிகள், தொல்குடிகள், சிற்றரசர்கள் இவங்களெல்லாம் வந்து அப்படியே வெடிச்சு கிளம்புறாங்க. இது ஒரு வகையான சிக்கலான, இது எப்படி விளக்கிறதுன்றது. ஏன்னா சான்று நமக்கு இல்லை. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நடந்த பல செய்திகள் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது இந்த பகுதி, இந்த தமிழ்நாட்டில், தமிழ்நாடு மட்டுமல்ல இரண்ட காலம் என்று சொல்கின்ற இந்த காலகட்டம் இந்தியா முழுக்கும் இருந்ததாக சொல்கிறார்கள். ரஷ்யா மாஸ்கோ பதிப்பகம் வெளியிட்ட நூலிலே உலகம் பூராவும் இரண்ட காலமாக இருந்ததாக ஒரு செய்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒரு வீழ்ச்சி, இன்றைக்கி குளோபலைசேஷன் மாதிரி உலகம் பூராவும் ஒரு வீழ்ச்சி அந்த காலத்தில் இருந்திருக்கு, அரசுக்கு மற்ற இதுக்கு. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி கட்டத்தில் தான் இந்த பழங்குடிகள்லாம் எழுச்சி பெற்று அங்கங்கே அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க இதில் இருக்கிற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்தார்கள், வேந்தர்களுக்கு அடிபட்டு இருந்தார்கள். பிறகு வேந்தர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு திரும்பவும் எழுச்சி பெறுகிறார்கள். களப்பிரர் என்பது அது என்ன பொருள்? களப்பிரர்னா என்ன? பிராகிருத மொழியில் கலப என்ற சொல்லுக்கு யானை என்று பொருளாம். அதனால் இந்த மக்கள் ஒருவேளை யானை சின்னத்தை உடைய அரசை ஸ்தாபித்தார்களா என்பது நமக்கு தெரியாது. ரெண்டாவது, இவர்கள் கர்நாடகத்திலிருந்து வந்ததாக பிறை புராணத்தில் குறிப்பிடப்படுகின்றது. கர்நாடகத்தில் வந்த ஒரு கொள்ளையடிக்கின்ற ஒரு கூட்டம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். செப்பேடுகளிலும் பல செப்பேடுகளில் பாண்டியர்களுக்கு எதிராக இவர்கள் இருந்ததை பற்றியும், பல்லவர்களுக்கு எதிராக இருந்ததை பற்றியும், இன்னும் எந்தெந்த அரசுகள் தோன்றினவோ இடைக்காலத்தில் எல்லா அரசுகளுக்கு எதிராக இந்த களப்பிரர்கள் இருந்ததாக செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒவ்வொரு அரசனும் நான் களி அடக்கினேன், களப்பிரனை வென்றேன் என்று சொல்லிக்கொள்வோம். பல்லவனும் சொல்லுவான், பாண்டியனும் சொல்லுவான், சேரனும் சொல்லுவான், சோழனும் சொல்லுவான், அதுலேயும் ஒவ்வொரு அரசனும் சொல்லுவான். சிம்மவிஷ்ணு சொல்லுவான், மகேந்திரவர்மன் சொல்லுவான். இது மாதிரி இந்த களப்பிரர்கள் பத்தாம் நூற்றாண்டு வரையில் ஏதோ ஒரு வகையான சிக்கலை உருவாக்கி கொண்டிருந்த ஒரு சின்ன குழுக்களாக அங்கங்கே இருந்திருக்காங்க. இந்த குழுக்களாக இருந்ததால் தான் நமக்கு இந்த பரம்பரையில் பெரிய அரசுகளை பற்றிய பேர்கள் நமக்கு கிடைக்கவே இல்லை. அச்சுத விக்ரந்தன் என்ற ஒரு மன்னனை பற்றிய குறிப்பு தான் நமக்கு வந்து இலக்கியத்தில் வருது. கல்வெட்டில் எங்குமே அவரை பற்றிய குறிப்பு நமக்கு கிடைக்கல. இலக்கியத்தில் மட்டும் அச்சுத விக்ரந்தன் அவனை பற்றி நிறைய பாட்டு பாடினதாகவும், மூவேந்தர்களும் பாடிய களிப்பாட்டு, கலித்தொகை களிப்பாட்டு வந்து இதில் யாபுரங்களை வரிசையில் மேற்கோள் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுனாக்கா, ஒருவேளை இந்த காலகட்டம் சாதாரண மக்களுடைய ஆட்சி நடந்த காலகட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. பாண்டிய செப்பேடுகளிலே சில செப்பேடுகள்
அதாவது கடும்போன் வருகின்றான், கலப்பிரரை ஒடுக்குகின்றான், ஆட்சியை பிடிக்கின்றான், திரும்பவும் நெடுஞ்சடையன் கலப்பிரரை ஒடுக்கின்றாக சொல்றான். இதுல இன்னொரு செய்தி, யாரு கலப்பிரை ஒடுக்குவதற்கு உடன் சென்ற களக்குடி வைத்தியன் என்ற ஒரு மரங்காடி என்ற ஒரு தலைவன், படைத்தலைவன், பரம்பரையை சேர்ந்தவன் பிராமனுடைய பிரம்மதேயத்தை பிடிங்கிறான். இது ஒரு சிக்கல் இருக்குது. பிராமணர்களுக்காக பலமான பகுதிகளை, கலப்பிரர் போன்ற சிற்றர்கள் வைத்திருந்த பகுதிகளை வேந்தர்கள் பிராமணர்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. இவர்களெல்லாம் கூலி ஆட்களாக இருக்கிறாங்க. அந்த வேந்தர்கள் ஒடுங்கின உடனே இந்த கூலி ஆட்கள்லாம் எழுச்சி பெற்று அவங்க நிலத்தை தாங்களே கவர்ந்துக்கிறாங்க. ரெண்டு செய்தி இருக்குது. ஒன்று, மாரங்காரி பராந்தக நெடுஞ்சனுக்கு கலப்பிரரை எதிர்த்து போரிட்டவன், ஆனால் அவனே வந்து அவன் பரம்பரையை சேர்ந்தவனே வந்து பிரம்மதேயத்தை திரும்பி பிடிங்கி விடுகிறான். ஆக மாரங்காரியும் ஒரு கலப்பிரன் தான். சொல்ல போனா மாரங்காரி கூட தான் கலப்பிரன். ஏனென்றால் அவன் ஒரு சிற்றரசன். அவனுக்கு, அவன் பாண்டியருக்கு ஒடுங்கியிருந்ததான் அமைதியாக இருந்தான். பிறகு வந்த மன்னர்கள் அந்த பகுதியில் கொடுக்கப்பட்ட பிரம்மதேயத்தை பிடுங்கி தங்களுடைய மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுகிறார்கள். அதே மாதிரி திருக்குற்றிருக்கை கிழவன் ஒருத்தன் வருவான். அது வந்து அவனி சூளாமணி பாண்டியனுடைய புது செப்பேடு இப்போ கிடைச்சிருக்கு. அந்த திருக்குற்றிருக்கை செப்பே அந்த இவன் கிழவன், அவன் கிழவன் தலைவன் கிழவன், அவன் வந்து என்ன பண்ணனா பிரம்மதேயத்தை பிடுங்கி மக்களுக்கு பிரித்து கொடுத்துட்றான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, செப்பேட்டில் மரக்கட்டில் அழிந்தது, மரக்கேடு, அறக்கேடு, மனக்கேடு என்று சொல்லும்போது மரக்கேட்டில் அழிந்ததுன்னா இந்த கொடுமையான, அதாவது வலுக்கட்டாயமாக ரவுடித்தனம் பண்ணி பிடிங்கிட்டாங்கன்றதுக்காக அர்த்தம். திரும்பி அவங்க வாங்கிடுறாங்க. அதை எதிர்த்து தான் அவனை சூடாமணி மாரவர்மன் வந்து போய் திரும்பவும் அவங்கிட்ட பிடுங்கி பிரம்மதேயமாக கொடுக்குறான். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து இருக்குது. இதில் பெரும்பாலும் பழம் கலப்பிரர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த, காலாகாலமாக இருந்த பழங்குடிகளை தான் அதை குறிக்கும் என்று என்னுடைய கருத்து, என்னுடைய ஆய்வின் முடிவு. அது வந்து நான் ரொம்ப உறுதியாக சொல்ல விரும்பவில்லை. இப்போது நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படி எனக்கு பட்ட கருத்து இது. அவங்க வந்து பழங்குடிகள், உள்ளூர் குடிகள், அந்த குடிகளுடைய நிலத்தை பிராமணர்களுக்கு பிடுங்கி கொடுத்ததால இருந்த கோபம் தொடர்ந்து இருந்தது. அதனால்தான் தொடர்ந்து அவளை பற்றிய குறிப்புகள் எல்லா அரசுகள் செப்பேடுகளிலும் கூறப்படுகின்றது. இந்த பழங்குடி எதிர்ப்பு அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் என்பது கலப்பிரர் வடிவத்தில் இருந்தது என்றுதான் நான் கருதுகின்றேன். மூணாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டு வரை அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட நூல்களில் பார்த்தா நிறைய ஆராய்ச்சி பண்ணா அகச்சான்றுகள் அவர்களை பற்றி கிடைக்குமான்னு கேட்க. இல்லை, அதில் நேரடியான அகச்சான்றுகள் நமக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஒரே ஒரு சொல்ல நிறைய இந்த சமஸ்கிருத சொல்ல எடுத்துக்கிட்டு தான் எல்லாரும் பேசுறாங்க. அதாவது கலி அடக்கினான் அப்படின்னு வரும். சிம்ம விஷ்ணு வந்தாலும் நான் கலி கடிந்தேன், கலியை ஒடுக்கினேன், அதுக்கு கலப்பிரர் என்று பொருள் எடுத்துக்கிறாங்க இப்ப இருக்கிற சில ஆராய்ச்சியாளர்கள். நீதி நூல்ல பல நூல்கள், தமிழ் நூல்கள் வந்து அந்த மூணு டு ஆறாம் நூற்றாண்டுலதான் வந்து அதிகமா வந்திருக்கு. ஆமா இல்லைங்களா? ஆமா. அந்த காலகட்டத்தை வந்து நம்ம எப்படி இருண்ட காலம்னு சொல்ல முடியும்? இது குறிப்பிட்ட ஒருத்தர் வந்து அந்த காலகட்டத்தை இருண்ட காலம்னு ஏற்கனவே முடிவு பண்ணி ஃப்ரேம் பண்ணணும்னு நினைச்சதுனால வந்து இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு நல்லாட்சி கண்டிப்பா நடந்திருக்கணும். அந்த காலகட்டத்தை வந்து குறிப்பிட்டு வந்து இருண்ட காலம் சொல்றது ஒரு தவறான ஒரு அணுகுமுறைன்னு கூட சொல்லலாமா இல்லையா? இதுதான் என்னோட கேள்வி. பிராமணர்கள் கட்டுப்பாடு, அதே தான்
குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் அதைய வந்து இரண்டு காலம்னு ஃப்ரேம் பண்ணணும் நினைக்கிறாங்க. இப்ப ஒரு சிலர் இப்பவே இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு சிலர் மாவீரன் சொல்றாங்க, ஒரு சிலர் வந்து அதே ஆளை வந்து ஒரு சிலர் தீவிரவாதின்னு சொல்லக்கூடிய ஒரு சமாச்சாரம் கூட இருக்குது. இது வந்து நம்ம வந்து உற்று நோக்கக்கூடிய சமாச்சாரம். இதை ஏற்கனவே வந்து இருண்ட காலங்கிற இருக்கிற பதிவை வந்து நம்ம இன்னும் வந்து உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா இன்னும் சரியான முடிவுகள் நிறைய கிடைக்கும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் வந்து அந்த நன்னெறி நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள், வேற சீவக சிந்தாமணி அந்த காலகட்டத்தில் வந்துச்சா, எல்லாம் பொற்காலமா இருக்கு. அதுதான் வேற ஒண்ணு இல்ல சார் சொன்னது, அதான் சொன்ன மாதிரி அதாவது குறிப்பிட்ட சிலருக்கு வந்து அதுல வந்து இன்ன சிலர் இருக்கு. சிலர் வந்து என்ன சொல்லணும், அந்த நிலங்களை வச்சுட்டு தேவையில்லாம வந்து பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம். அந்த நிலங்களை வந்து சரியான முறையில உபயோகப்படுத்தக்கூடிய பூர்வகுடிகள், தொல்குடிகள் அல்லது வேளிர் மக்கள் அவங்க வந்து அதை வந்து சரியா பிரிச்சு அதை வாங்கி அதை சரியான முறையில செய்யறாங்க. ஆனா அது வந்து என்னன்னா அந்த குறிப்பிட்ட சிலரை பாதிக்கிறதுனால வந்து அவங்க வந்து அதை இருண்ட காலம்னு அதைய வரலாற்றுல குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் என்னோட சமாச்சாரம். இதுல வந்து உள்ள நிறைய போய் ஆராய வேண்டியது நிறைய இருக்கு. அதையே வந்து நான் இந்த அரங்களை பதிவு செய்ய விரும்புறேன். இதுல சார் ஒரு நிமிஷம், சார் இப்ப சார் சொன்னது வந்து கரெக்டா நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரையும் பிராமணர்களும் அரசர்களும் அவங்க கையை விட்டு போனதுனால ஒரு புரட்சி, கம்யூனிஸ்ட புரட்சி மாதிரி நடந்ததுனால மக்களுக்காக எல்லாமே பிடுங்கி அந்த பிராமணர்கள்ட்ட இருந்து பிடுங்கி கொள்ளையடிச்சது. பிராமணர்கள் வந்து இன்னொரு வெளியிலிருந்து கொள்ளையடிச்சு இவங்களே எடுத்துட்டாங்க. அதை பிடுங்கி மறுபடியும் மக்களிடையே கொண்டு வந்து கொடுத்து அவங்களாகவே நல்வாழ்வு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுனால இதை மறைக்கணும்னு வேண்டும் என்றே இதை மறைத்து இரண்டு காலம் போட்டாங்க. அப்படிதான் சார் நீங்க சொல்ற மாதிரி நீதி நீதிக்குள் நீதி நூல்கள் இருக்கு சான்றுகள் இல்ல அத பத்திய மக்களுடைய சார் அதை பத்தி நன்னறி நூல்கள் வர்றத பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம மக்களுடைய சமுதாய அமைப்பை பத்தி அந்த நிலைகள் பத்தி அதுல எந்த பதிவும் இல்லையா, அந்த பதிவை வச்சு தானே நம்ம வந்து வரலாறு சொல்ல முடியும். அதை நீங்க இப்படி எடுத்துக்கிட்டாண்ணா, இப்படி எடுத்துக்கிட்டாண்ணா, நான் ஒரு கருத்து சொல்றேன், நீ சொல்ற. சங்க காலத்துல வந்து மக்கள் வந்து வெட்டி குத்து பறிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சங்க இலக்கியம் முழுக்க, சங்க இலக்கியம் முழுக்க புறப்பாடல்கள் முழுக்க முழுக்க வெட்டு குத்து கைப்பற்றுறது கொள்றது அடிக்கிறது தான் வந்தது. அவங்களை பண்படுத்திருக்காக நீதிமொழி வந்திருக்க கூடாதா சங்க காலத்துக்கு பின்னாடி போயுது. உலகம் இன்னொரு தகவல், இன்னொரு தகவலுங்க, அதாவது அதை களத்தினுடைய ஆட்சி காலத்துல வந்து வஜ்ரகந்தி தலைமையில திராவிட சங்கம் வந்து உருவாகியதா வந்து நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கோம். அப்புறம் இந்த இருண்ட காலம்னு சொல்றது வந்து களத்தினுடைய ஆட்சி காலத்தை சமணத்தின் மீது கொண்ட வெறுப்பால் தான் வந்து இருண்ட காலம்னு சொல்றாங்கன்னு என்னுடைய கருத்துங்க. ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா அது அத்தாரிட்டி. அந்த ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியாவில் கலப்பிரர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஓ அது இருண்ட காலம் அப்படின்னு தான் சொல்றாரு. அதாவது அவங்க ஹிஸ்டாரிக்கல் மெத்தட், அதாவது அவங்களுடைய வரலாற்று ஆய்வு முறை என்பது அந்த காலகட்டத்தில் ராஜாக்களை பற்றி எழுதுறதுதான், மக்களை பற்றி எழுதுறது அவங்க இது அல்ல, ஆசை இல்லை. அப்படி ராஜாக்களை பத்தி எழுதும்போது ராஜாக்கள் சம்பந்தமான கல்வெட்டுகளோ இலக்கியங்களோ இல்லாததால்தான் அது அவங்க இருண்ட காலம்னு ஒரு பேரை வச்சாங்க.
அவ்வளவுதான் அவங்களுடைய கருத்து, அது அவ்வளவுதான் சார். இப்ப வந்து நிறைய ஆய்வுகள் வந்துட்டு இருக்குது, தொழிலியல் துறை, இந்து சமூகத்துறை, இது மாதிரி நிறைய ஆய்வுகள் வந்துட்டு இருக்குது, நிறைய பல்கலைக்கழகங்கள் வெளியிட்டு இருக்காங்க. கலப்பினர்கள் காலம் இரண்டு காலமா பொற்காலமா என்பதற்கான இன்னொரு ஐந்தாண்டுகளில் ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் என்று நம்பிக்கை அனைத்து ஆய்வாளர்களுக்கும் உள்ளது. நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்கோம், கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ரெண்டு பக்கம் பார்க்கிறோம், அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் என்பது ஒரு நடுநிலையான கருத்து. அனைவருக்கும் வணக்கம். நானும் ஒரு இலக்கிய ஆர்வலர், என்னுடைய பெயரே கலப்பிரர் என்று நான் என்னுடைய பெயரை சூட்டிக்கிட்டேன் நான். ஆமாங்க ஐயா, ஐயாவுக்கு தெரியும். தொடர்ந்து இது போன்ற ஆய்வுகள் ஒரு தேடல் எனக்கு நெடுங்காலமாக இருந்துட்டு இருக்கு. ஐயா அவர்கள் சொன்ன ஒரு அக்னி புத்திரன் ஐயா அவர்கள் சொன்ன இது போற துளசி ராமசாமி ஐயா அவர்கள் இது போற ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு, அவசியம் நீங்கள் அதை பாருங்க அப்படின்னாரு. ஆர்வத்தின் பேரில் தான் நான் வந்திருக்கேன். ஆனால் ஐயா சொன்ன மாதிரி இது வந்து திராவிடர்கள் தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு போராட்டத்தினுடைய ஒரு புரட்சி காலம் அந்த கலப்பிரர் காலம் என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு புரட்சி காலம் தான் உண்மையிலே. சேர சோழ சைக்கோ கூட பாத்தீங்கன்னா சமணத்தினுடைய தொடர்ச்சியாக வந்தது தான் சமணம். சைக்கோ
சரி சார், சரிங்க சார், ரைட் சார், அதில் இருக்கட்டையா. பாகுவலி என்கின்ற ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது, அதனுடைய கிளைமேக்ஸ் இது சம்பந்தமாகத்தான் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி வைப்போம். நம்ம பேரூர் கோயிலும் கூட திருமால் கோயில வந்து ஈஸ்வரன் கோயில் மாறிக்குது, அது எல்லா கோயிலும் அப்படி மாறுபட்டு இருக்குது அப்படிங்கிற கருத்தை நம்ம பதிவு. சரிங்க, அதாவது இல்லைங்க, அதெல்லாம் ரைட் ரைட் சரிங்க சரிங்க. இது வந்து சார் இதோட முடிச்சிடலாம் நினைக்கிறேன் நான். ரைட், ஆமாம். அதாவது இந்த கூட்டத்தை நான் என்னதான் பேசியிருந்தாலும் இந்த கலப்பிரரை பற்றி பேசி எங்கள் குருநாதர் இந்த கூட்டத்தை கலப்பிரர் கூட்டமாக மாற்றி கொடுத்தமைக்கு அவருக்கு பொங்கல் சார்பாகவும் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த உங்கள் அத்தனை பேரையும் எங்கள் வானவரையர் ஃபவுண்டேஷன் சார்பாக வருக வருக என்ற வரவேற்றுவதுடன் உங்களுடன் நீண்ட நிறைய விவாதங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கூட்டம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி. ஏற்கனவே 2 தடவை போன தடவை வச்ச கூட்டம், அவர் இந்த சிந்தமொழியை பற்றி பேசுகிறனால அதை போஸ்ட்போன் பண்ணோம். திரும்ப சீமா ரவிச்சந்திரன் கொங்கு நாட்டுப்புற கலைகள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். அனைவரும் ஒருபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முகவரி கடிதம் வராதவர்கள் முகவரியை உங்கள் பின்னாடி நோட்டில் எழுதியிருப்போங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கூட்டத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல அப்படிங்கிறத பற்றி உங்கள் ஒப்பீனியன் எழுதிடுங்க, ஏன்னா அது நாங்கள் அதை சரிப்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். எங்கள் தலைவரை கேட்குறதெல்லாம் அப்படி கேட்குறாரு, ஒப்பீனியன் என்ன எழுதியிருக்காங்க பேஸ் இருக்கும் வந்து கேட்டுட்ருக்காரு, அதனால் நீங்கள் அதை எழுதுங்க. அப்புறம் இது போக எங்கள் கூட்டம் முடிந்த பின்னாடி மாதம் மாதம் ஒரு சுற்று வரலாற்று உலா வந்து போயிட்டுருக்கோம். போன தடவை ராசகேசரி பெருவழி போனோம், இந்த தடவை வந்து கொடுமணல் சங்கிலே கொடுமணல் போற இருக்கிறோம். இந்த நாள் ரொம்ப நாள் நீண்ட நெறியாயிருச்சு, இதுக்கு முன்னாடியே போயிருக்க வேண்டாம். அடுத்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை கொடுமணல் செல்கிறோம், வர விரும்புகிறவர்கள் வரலாம். அதே மாதிரி மாசம் மாசம் ஒன்று போயிட்டு இருக்கோம். இந்த மாத அதே இந்த மாதம் மிக நாள் நிமிந்த நெருங்கிருச்சு. எங்கள் தலைவர் வந்து கொஞ்சம் ஒரு வார்த்தை என்ன கோபமாக திட்டினா, நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு நாள் ஏற்கனவே பேராசிரியர் தெரியும், ஒன்று 2வது ஞாயிற்றுக்கிழமை அல்லது 4வது ஞாயிற்றுக்கிழமை என்று முதலே முடிவு பண்ணி தான் வச்சோம். அப்புறம் சில நேரங்களில் இப்படி வளைஞ்சு கிளைஞ்சு போகுது, இப்படி ஏன் போகுதுன்னு அவர் என்கிட்ட திருப்பி கேட்டார். நீங்கள் வந்து இது பேர் அந்த வந்து ஒரு நிலைநிறுத்துறதுக்கு மட்டும் பாருங்கள், யாருக்காக வளைஞ்செல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னார். இனிமேல் அதாவது அது மாதிரி வராமல் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு விழா அடுத்த மாதம் எங்கே போவது, சரி அது எங்கே போவது அடுத்த கூட்டம், இந்த கூட்டத்தில் இந்த மாதம் வந்து நம்ம கொடுமணல் போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் ஆகஸ்ட்டில் வந்து எங்கே போகிறதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள், அப்புறம் எங்கேருந்து போகிறதுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். வேறு 9:30 அமைச்சிருங்க 9:30 பஸ் இங்கே வரும், இங்கே வந்து அதனால் 4:30 திரும்பிடுவோம். வர்றவங்க சாப்பாடு கொண்டு வந்துடுங்க, தண்ணி கொண்டு சர்க்கார் பெரிய வழியாக குரக்குத்தளி கோயிலையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கொடுமணல் போகலாம். ஒரு நபருக்கு ஒருவருக்கு 100 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த அடுத்த மாதம் எங்கே போகிறதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், ஆமாம் சார், போகலாம் போகலாம் சார், அடுத்த போகலாம் போகலாம் சார். நீங்கள்
அப்போ ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. என்ன ஒண்ணு நீங்க சொல்ற அளவுக்கு பெரிய கோயில் வழிபாட்டு கோயில்கள் எல்லாம் கிடையாது. அங்க இருக்கிற முக்கிய குமரலிங்கம் கொழும்பு கோயில் வந்துட்டா நட சாத்துவாங்க. ஆயு ஆயு கட்டில கொங்கு நாட்டு காஞ்சின்னு பேர் அந்த விஜயமங்கலத்துக்கு பேர் வச்சோம். ஏன்னா எல்லா மதத்துக்கும் சேர்த்த கோயில்கள் அந்த இதுல விஜயமங்கலத்துல இருக்கு. அந்த இதுல ஒரு நாளே ஆகும், அந்த நாலு கோயிலும் பாக்குறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் ஆகும். அதனால உங்களுக்கு தூக்கி போறதுனால அங்க பாத்துக்கலாம். அது நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த மாசம் கொடுமலை போறோம், அடுத்த மாசம் எங்க போகுதுன்னு முடிவு பண்ணி சொல்லிருங்க. கொடுத்துட்டு நீங்க நம்ம கலைஞ்சுக்கலாம். கொல்லிமலையா அவளுக்கு ஊரே இருக்கு. ஆமா அவளுக்கு